ஹாய், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா பட்ஜெட். பாலிட்டியில் 24th கிளாஸ்க்கு வந்தாச்சு. நம்ம 23 கிளாஸஸ் மிச்சம் முன்னாடி கிளாஸஸ் பார்த்துருக்கோம். பாலிட்டி டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட் போங்க. இன்னும் நிறையா டாபிக்ஸ் நீங்கள் விவரமாக படிக்கலாம், பிளேலிஸ்ட்டில் கிளியராக படிக்கலாம். இன்றைக்கி பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். பட்ஜெட்னா நிறைய இடத்துல வந்து எக்ஸாம் நீங்கள் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா இன்டரிம் பட்ஜெட்னா என்ன ரீசெண்டாக வந்துச்சு, அதே போல் அதை வந்து ஓட்டான் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி வேறு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் போடுறாங்க. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அதே போல் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இன்னும் பட்ஜெட் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டுருந்தாங்க, ரயில்வே பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் எந்த ப்ரொசீஜரில் அவங்க அமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம விவரமாக இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பட்ஜெட் பற்றி பார்க்கணும்னா எப்பயும் போகிறோம், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல மோட்டிவேஷன் கோட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே இதுக்காக அலையிறோம்னா சந்தோஷத்துக்காக தான். ஸோ சந்தோஷமாக இருக்கணும்னா வாழ்க்கையில் ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா யாரையுமே வெறுக்காதீங்க. டோன்ட் ஹேட் எனி ஒன், நெவர் ஹேட் எனி ஒன். எப்பயுமே எதுக்காகவுமே யாருமே வெறுக்கிறது குறைச்சிக்கோங்க. அதே போல் டோன்ட் வரி, என்ன தான் நடந்தாலும் வாழ்க்கையில் நல்லதுக்காக தான். ஸோ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து போய் எதுவுமே கிடைக்க போகிறதெல்லாம் இல்லை. ஸோ டோன்ட் கேர், டோன்ட் வரி. அதே போல் சிம்பிள் வாழ்க்கை, எப்பயுமே சிம்பிளாக வாழணும்னு கற்றுக்கோங்க. சிம்பிள் லைஃப் தான் ஸோ செம கிக்காக இருக்கும். அதுக்கு மேலே ஆசைப்பட ஆசைப்பட அழிவு தான் வரும், அதே போல் கவலைகள் தான் வரும். ஸோ லைஃப்பை வந்து சிம்பிளாக வச்சு கற்றுக்கோங்க. எவ்வளோ தான் என்ன தான் அவங்கக்கிட்ட வந்தால் கூட, அதே போல் வாழ்க்கையில் எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கோங்க. அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது தான் ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் ஆக்கிவங்க. அதே போல் உங்ககிட்ட இருக்கிற அன்பு, காதல், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து நீங்கள் நிறையா பேர்த்துக்கு கொடுங்க. ஒரு நல்ல திங்ஸ் எல்லாம், நல்ல விஷயங்களும், உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களுமே நிறையா பேர்த்துக்கு கொடுங்க. நம்ம சேனலில் தான் பண்ணுறோம், நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச எஜுகேஷன் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களால் என்ன முடியுமோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் பல மடங்கு அதிகமாகும். சொத்து சகத்துக்காட்டியும் சந்தோஷம் அதிகமாகும் போது தான் நீங்கள் பணக்காராக இருப்பீங்க. அதே போல் ஆல்வேஸ் ஸ்மைல், என்றைக்குமே வந்து ஒரு நல்ல சிரிப்பு வந்து முகத்தில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கட்டாயமாக கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் புன்னகை வந்து எல்லாத்தையுமே தூரமாக்கும். ஸோ ஜஸ்ட் அ ஸ்மைல், எப்பயுமே அந்த புன்னகையை உங்களை விட்டு தூரமாக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையை வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும். இந்த ரூல்ஸ் கட்டாயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்பா, நான் கட்டாயமாக எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து என்ன இருந்தாலும் என்ன இல்லைனாலும் டெய்லி வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஹாப்பியஸ்ட் லைஃப் தான் இருக்கிறதுலே கொடுத்து வச்ச லைஃப். ஸோ அதை எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் தோண்டி எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் போதும். ஸோ கவலைகள் விட்டு தள்ளுங்க, பி ஹாப்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பட்ஜெட். பட்ஜெட்னால் முதல்ல பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். நம்ம வீட்டில் வருமானம் யார் சம்பாதிப்பாங்கன்னா அப்பா சம்பாதிப்பாங்க. அம்மா என்ன செய்வாங்க, ஹவுஸ் இப்போ வந்து எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க விட்டுருங்க, பட் ஜென்ரலாக வந்து அம்மா வீட்டில் இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் நம்ம வீட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா அப்பா வந்து காசு சம்பாதிச்சு வீட்டில் கொடுக்கும்போது வரவு, அப்பா கொடுக்கறது வரவு, அதை வச்சு அவங்க அம்மா, நம்ம அம்மா என்ன செய்வாங்க, வீட்டில் வந்து சாப்பாடு, ஃபுட்டு, இன்னும் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ்க்கு எவ்வளோ ஒதுக்கணும், அதுக்கடுத்து பிள்ளைங்க புக்ஸ்க்கு, ட்ரெஸ்ஸுக்கு, விளையாட்டுக்கு, ரெக்ரியேஷன்ஸ்க்கு, எல்லா விஷயத்துக்குமே அவங்க வந்து தனித்தனித்தனியாக ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த அதே காசை வந்து தனியாக பிரித்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் நம்ம நாட்டில் நடக்கிறதும். வரவு என்பது ஒரு சைடு இருந்துச்சுன்னா அதை வச்சு செலவுன்றது இருக்கும். இது ரெண்டையுமே மேனேஜ் பண்ணி ஒரு வருடத்துக்கான, நம்ம அம்மா என்ன சொன்னால் ஒரு மாதத்துக்கான வருமானம், ஒரு அப்பாவுக்கு மாத சம்பளம் இருந்துச்சுன்னா அந்த மாதம் வர்ற காசை வச்சு அவங்க மாதத்தை மேனேஜ் பண்ணுவாங்க. அது மந்த்லி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு வர்ற வருமானத்தையும் அதை வச்சு செலவையும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் பட்ஜெட். அதுக்கு மேலே வேறு விஷயம் இல்லை. நம்ம எவ்வளோ சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ ரிசீப்ஸ்னால் வர்ற வருமானங்கள், எக்ஸ்பெண்டிச்சர்னால் நம்ம பண்ணுற செலவுகள், இது ரெண்டையுமே கோர்த்து வருமானம் எவ்வளோ செலவு எவ்வளோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதை வச்சு நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சியை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கான பிளான் தான் பட்ஜெட். ஸோ இப்போ உங்களுக்கு பட்ஜெட் என்னன்னு புரிஞ்சிருக்கோம். நம்ம அரசாங்க சட்டமைப்பு கான்ஸ்டிடியூஷனில் பட்ஜெட் என்ற வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்கன்னா இல்லை நண்பா, நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எப்பயுமே ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்னாலே உங்களுக்கு பட்ஜெட். ஆனுவல் ஃபைனான்ஷியல்னால் ஆனுவல்னால் என்னது, வருடாந்திர ஃபைனான்ஷியல்னால் இன்கம். அப்படின்னா அந்த பணத்தை பற்றி அவங்க வர்ற இன்கம்மை வச்சு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி நம்ம செலவழிக்க போகிறோம் என்பதை. அதே போல் ஆர்டிக்கல் 112 உங்களுக்கு இதை பற்றி விவரமாக தெரிவிச்சிருப்பாங்க. நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபைனான்ஷியல் இயர்னால் என்ன. நம்ம ஃபைனான்ஷியல் இயர்னால் எப்பயுமே April 1st ஸ்டார்ட் ஆகி March 31st எண்ட் ஆகும். ஸோ நம்மளோட எல்லா ஃபைனான்ஷியல் இயருமே பேங்கிங் செக்டர் எல்லாத்துலேயுமே வந்து இதுதான் சொல்லுவோம், ஃபைனான்ஷியல் இயர்னால் April 1st March 31st வரைக்கும். ஸோ இதை தவற வச்சிடாதீங்க. ஏன்னா ஜான்வரி வந்து நம்ம ரெகுலர் இயர் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிறது வந்து April 1st March 31st. ஸோ நம்ம பட்ஜெட்டில் என்ன பிளான் போட்டாலும் நம்ம ஆரம்பிக்கிறது எப்போ இருந்தால் April 1st அடுத்த வருஷம்
March 31st எல்லா வருமானங்களையும் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். அதே போல் நம்ம பட்ஜெட்டில் என்ன இருக்கும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கும்போது பிளானிங் எல்லாமே April 1st March 31st வரைக்கும் தான் பிளானே பண்ணுவாங்க. மிச் அப்படின்னா January 1st அந்த மாதிரிலாம் பிளான் பண்ண மாட்டாங்க. ஃபைனான்ஷியல் இயருக்காக தான் நம்ம பட்ஜெட்டில் எல்லாத்துலேயுமே பிளான் பண்ணுறது. ஓகே, நம்ம இப்போ பட்ஜெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கும், 2019 ஒரு பட்ஜெட்டை கொடுக்குறாங்க. அந்த 2019 அவங்க கொடுக்குற பட்ஜெட்டில் என்னவெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்கன்னு ஒரு பார்ப்போம். பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னா அடுத்து வரப்போகிற வருஷத்துக்கு வந்து நம்ம வருமானம் எவ்வளோ வருது, அதே போல் அதை எப்படி செலவு பண்ணுறோம், அதை பற்றி போட்டுறது தான் இந்த பட்ஜெட் எஸ்டிமேட். எதுக்கு எஸ்டிமேட் பண்ணுறோம், ஏன்னா இன்னொன்னு முடிக்கலை அப்படின்னா நமக்கு தெரியாது எவ்வளோ ஆகும், பட் ஆனால் இவ்வளோ ஆகுன்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இறங்குறோம். ஸோ பாருங்கள், 2019 2020 அப்படின்னா 2019 April 1st அதே போல் 2020 March 31st வரைக்கும் அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கான எவ்வளோ செலவு வரவு செலவு எல்லாம் பார்க்குற பட்ஜெட் எஸ்டிமேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் வந்து போன வருஷத்துது, போன வருஷத்துனா 2018 April 1st March 31st 2019 வரை. இதில் உங்களுக்கு டிஸ்ட் இருக்கும் எதுக்கு ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன இருக்கணும்னா பட்ஜெட்டில் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர், இதில் ஆக்சுவல்னால் மொத்த டீட்டெயில் வருமானம் செலவு எவ்வளோ செலவழிச்சோன்னு 2017-18 இருக்கும். ஸோ மொத்தத்தில் 3 வருஷங்களோட இருக்கும், அடுத்து வரப்போகிற வருஷம், கடந்த வருஷம், அதுக்கு முந்தின வருஷம். ஸோ மொத்தம் 3 வருஷத்தோட எஸ்டிமேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி 1920 எது கொடுத்துருக்காங்க, 1819 எது கொடுத்துருப்பாங்க, 1718 ரெண்டு வருஷம் நேம்ஸ் எது கொடுத்துருப்பாங்க, ஒரு வருஷத்தில் கொடுக்குறாங்கன்னா ஒரு வருஷத்தோட கொடுத்துடலாம்ல அப்படின்னு நீங்கள் நிறையா நினைப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபைனான்ஷியல் இயர் பிளானிங்னா April 1st இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் March 31st வரைக்கும். அதனால தான் பிளானில் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாமில் இது வரைக்கும் நிறையா வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அதில் இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால தான் இப்போ தெளிவுபடுத்துகிறேன், உங்களுக்கு 2 இயர்ஸ் ஒரு மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது ஃபைனான்ஷியல் இயரை குறிப்பிடுது. அதனால தான் 2019-2020 அது ரெண்டு வருஷம் இல்லை ஒரே வருஷம் தான், ஆனால் அந்த ஃபைனான்ஷியல் இயர் ஆரம்பம் வந்து April 1st March 31st வரைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிச்சு மூணு விஷயம். இங்கே ரிவைஸ்னு எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவோம். ஒரு பட்ஜெட் தயாரிக்கிறாங்கன்னா அதில் 4 ஸ்டேஜ் இருக்கும். 1 ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், அதுக்கடுத்து ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜ், அதுக்கடுத்து வந்து அதை வந்து நம்ம அப்ரூவல் ஸ்டேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் அப்ரூவ் பண்ண பிறகு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். இந்த 4 ஸ்டேஜஸில் வந்து பட்ஜெட் வந்து நடந்துட்டுருக்கோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் எப்போ ஆரம்பிச்சிடோன்னா, அப்படின்னா 2019 பட்ஜெட்டை நம்ம தயாரிக்கிறதுக்கு எப்போ இருந்தாலும் ஆரம்பிச்சிடணும்னா, அப்படின்னா தனித்தனியாக ஒரு ஒரு மினிஸ்ட்ரிகிட்ட கேட்கணும்ல. மொத்த கவர்மெண்ட் என்னன்னா நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, HRD மினிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கடுத்து ஒரு டிஃபென்ஸ், ஃபைனான்ஸ், இந்த மாதிரி பல மினிஸ்ட்ரிஸ், அக்ரிகல்ச்சர், எல்லாமே ஹெல்த் செக்டர், எல்லா மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. எல்லா மினிஸ்ட்ரிக்கும் அவங்களோட வரவு செலவு எல்லாம் நம்ம கணக்கு பார்க்கணும். அதை தான் அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் பார்ப்பாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் தான் இவங்க அந்த வருமானம் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து அதை வந்து எப்போ இருந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னா September 2018 ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு இதிலே தெரியும், 2019 பட்ஜெட் போடுறதுக்கு 2018 ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ அந்த வருஷத்தோட முழு எஸ்டிமேட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்ம ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ்னு எடுத்துக்கிறோம். சரி, 2017-18 வருஷத்தோட எதுக்கு எடுத்துக்கிறோன்னா அங்கே மட்டும்தான் நமக்கு முழு விவரம் கிடைக்கும். ஆக்சுவலாக அவங்க செலவழித்த செலவுகள் எல்லாமே கூட அவங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக கிடைக்கிறது வந்து அதுக்கு முந்தின வருஷத்தோடு, அதனால தான் அதை எடுத்துப்பாங்க. அதே போல் அதுக்கடுத்து ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜ்னு அவங்க தெரியும், அவங்க பட்ஜெட் தயாரித்து அதை நம்ம பார்லிமெண்ட்டில் வைக்கிறது தான் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜ். அதுக்கடுத்து என்னென்னா அப்ரூவல் ஸ்டேஜ், அப்படின்னா அவங்க வந்து அப்ரோப்ரியேஷன், ஃபைனான்ஸ் பில்னு எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணாங்க. இம்ப்ளிமெண்டேஷன்னா அந்த பட்ஜெட்டை வந்து நம்ம எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றது. நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருக்கும்னு ஒரு வாட்டி பார்ப்போம். வருமானங்கள், எஸ்டிமேட்டட் ரெவன்யூ, அப்படின்னா எவ்வளோ வருமானம் வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் கேபிட்டல் ரிசீப்ஸ் மற்றும் ரெவன்யூ ரிசீப்ஸ் எல்லாமே கூட அவங்க எஸ்டிமேட் பண்ணுவாங்க இவ்வளோ வரலாம்னு. ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிப்போம், நம்ம சேலரி எவ்வளோ நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி அடுத்த வருஷத்தில் ப்ரொமோஷன் வரலாமா வரலையா இந்த மாதிரி விஷயம் நமக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ வருமானம் வரலாம் என்பது அவங்களே பிளான் போடுவாங்க. அதே போல் வருமானத்தை உயற்றுபடி அவங்க வந்து முயற்சிகள் செய்து நிறையா பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வருமானத்தை உயற்றுறதுக்கு அவங்க என்னென்ன பிளான் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே கூட நம்ம பட்ஜெட்டில் தெரிவிச்சிருப்பாங்க. அதே போல் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னால் அடுத்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளோலாம் செலவழிக்க போகிறோம் என்பதை அவங்க எக்ஸ்பெண்டிச்சரை எஸ்டிமேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர், இந்த வருஷம் வந்து எவ்வளோ நம்ம செலவழிச்சிருக்கோம். அதே போல் டெஃபிசிட் அண்ட் சர்ப்ளஸ், ஒரு வேளை அவங்க செலவில் வந்து அதிகமாகவும் செலவழிச்சிருக்கலாம் கம்மியாகவும் செலவழிச்சிருக்கலாம். டெஃபிசிட்னால் அவங்க பற்றாக்குறை, அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் பற்றாக்குறை வச்சு போன வருஷம் நம்ம பிளான் பண்ணலை, அதுக்கான காரணங்கள் என்ன,
அதே போல் பட்ஜெட்டில் சர்ப்ளஸ் வந்துச்சுன்னா காசு மிஞ்சிச்சுன்னா எதுக்கு மிஞ்சிச்சு, இது ரெண்டுமே வந்து அவங்க ரீசன்ஸை தெரிவிக்க வேண்டி இருக்கும். அதே போல் எக்கனாமிக் மற்றும் ஃபைனான்ஷியல் பாலிசியில் வந்து அடுத்த வருடாந்தரத்துக்கு வந்து என்னென்ன வருமானம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபைனான்ஷியல் பாலிசி எல்லாமே நம்ம வருமானத்தை கூட்டுறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து மாற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் பட்ஜெட்டில் ஃபார்மர்ஸ்க்கு வந்து 6000 ரூபா வந்து டைரெக்டாக அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு புது புது ஃபைனான்ஷியல் பாலிசி அவங்க வந்து எல்லா செக்டர் மக்களையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம பட்ஜெட்டில் அவங்க கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னா, ஓகே வேணா நம்ம வந்து ரெண்டு பட்ஜெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது என்னன்னா ரயில்வே பட்ஜெட்னு சொல்லுவோம், அதே போல் ஜென்ரல் பட்ஜெட்னு சொல்லுவோம். இப்போ வந்து ரெண்டு பட்ஜெட்டுமே நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம். இதை பற்றியும் நான் விவரமாக தெரிவிக்க போகிறேன், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் இந்த ரெண்டு பட்ஜெட்டுமே நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பட்ஜெட் தான் இருக்குது, ஜென்ரல் பட்ஜெட். ரயில்வே பட்ஜெட் என்பதை நம்ம தூக்கிட்டோம். ஸோ ரயில்வே பட்ஜெட் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பார்ப்போம். ரயில்வே பட்ஜெட் வந்து ரயில்வே மினிஸ்ட்ரி தான் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதே போல் ஃபஸ்ட்டு வந்து 1921 வந்து ஆக்வார்த் கமிட்டி என்பது வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ரயில்வே துறைக்கு தனியாக ஒரு பட்ஜெட் வேணும்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ ஆகிக்கிட்டு அவங்க வந்து தனி ரயில்வே பட்ஜெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த ரயில்வே பட்ஜெட். ஆனால் தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன விஷயம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 1924 தான் மொதல் வந்து ரயில்வே பட்ஜெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே போல் அது 2016 வரை நம்ம 92 வருஷமாக இதை ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 92 வருஷமாக வந்து ரயில்வே பட்ஜெட் வந்து தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜென்ரல் பட்ஜெட் இல்லாமல். அப்படின்னா அந்த ஜென்ரல் பட்ஜெட்டும் இருக்கும், பட் ஆனால் அதில் இல்லாமல் இது தனியாக வந்து சப்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் 92 வருஷமாக இதை ஃபாலோ ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2017 ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. 2017 பிஜேபி கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா இவங்க வந்து ரயில்வே பட்ஜெட்டை வந்து ஜென்ரல் பட்ஜெட்டோடு சேர்த்துட்டாங்க. அதே போல் இன்னொரு மாற்றம் என்ன செஞ்சாங்கன்னா இவங்க செஞ்ச மாற்றம் முக்கியமான மாற்றம் என்னென்னா அதுலேயும் இப்போ பட்ஜெட் வந்து பிப்ரவரி கடைசி வாரம் தான் சப்மிட் பண்ணுவோம், அதை வந்து பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அதை பற்றியும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது, அதனால் நம்ம அங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். ரயில்வே பட்ஜெட் வந்து எதுக்கு தனியாக இருக்கணும், ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ரயில்வே வந்து மிக வளர்ச்சியான ஒரு செக்டர் அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி வந்து மிக அதிகமாக இருந்துச்சு, அவங்களோட ஃபுல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க அந்த ரயில்வே ஃபைனான்சிங்கில் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி க்ரியேட் பண்ணோம். அதே போல் பிஸ்னஸ் அப்ரோச் வந்து நம்ம ரயில்வே செக்டரில் க்ரியேட் பண்ணோம். ரயில்வே பாலிசிஸ்லாம் தனியாக அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தோன்னா ரயில்வே ஒர்க்னா அவ்வளோ பெரிய ப்ரைடாக இருந்துச்சு எல்லாம், ஏன்னா அவங்களுக்கான பென்ஷன்ஸும் சரி சம்பளமும் சரி எல்லாமே வந்து நிறையா இருந்துட்டுருந்துச்சி, அவங்களோட வாழ்வாதாரங்கள கூட பயங்கரமாக உயர்ந்துட்டுருந்துச்சி. அதனால தான் அந்த ரயில்வே பாலிசி வந்து பிஸ்னஸ் அப்ரோச்சில் செம்மையாக இருந்துச்சு. அதே போல் செக்யூரிட்டி, அதே போல் அந்த அவங்க வருமானத்தை வந்து அவங்களுக்கே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது, அதில் ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரி அவங்க உயர்த்துறதுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ப்ராஃபிட்ஸ், அதில் வர வருமானம் எல்லாமே அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ரயில்வே பட்ஜெட் வந்து தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரயில்வேஸ் நிறையா ப்ரைவேட்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே அவ்வளோ அதிகமான வருமானம் கூட இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தா அவங்க ஜெனரல் பட்ஜெட்டோட சேர்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம் கான்ஸ்டிடியூஷனெல்லாம் நம்ம அரசாங்க சட்டமைப்பில் பட்ஜெட்டை பற்றி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். முக்கியமாக நம்ம பட்ஜெட் சப்மிட் பண்ணுறோன்னா அந்த பட்ஜெட் வந்து எந்த நாள் சப்மிட் பண்ணுறோம் என்பதை முடிவெடுக்கிறது யாருன்னா பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் சொன்னாலே தான் பட்ஜெட்டை வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எல்லா ஃபைனான்ஷியல் இயருக்கும் தேவையான வரவு செலவு கணக்கு எல்லாமே வந்து அவரோட அப்ரூவல் இல்லாமல் நம்ம சப்மிட் பண்ண மாட்டோம், ஏன்னா மணி பில்லெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அதே போல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அந்த வருஷத்துக்கு எவ்வளோ வரவு செலவு எல்லாமே வந்து இவர் தான் சப்மிட் பண்ணோம்னா இவரில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் சப்மிட் பண்ணுவார், ஆனால் பிரசிடென்ட் அப்ரூவல் வந்து தேவை இருக்கும். நெக்ஸ்ட் அதே போல் டிமாண்ட்ஸ் ஆஃப் ஃபார் கிராண்ட், டிமாண்ட்னா என்ன கிராண்ட்னா என்ன, இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் இது எஸ்பிபி எஜுகேஷன் போர்டு, இது ரன் பண்ணுறேன்னா இதுக்கு மேலே ஒரு பெரிய நிர்வாகம் இருந்தா, இப்போ இல்லை நான் ஒருத்தன் தான் அதனால் நோ ப்ராப்ளம், பட் ஆனால் ஒரு வேளை பெரிய நிர்வாகம் ஒன்று இருந்துச்சுன்னா நான் சேனல் ரன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கட்டாயமாக செலவு இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், இந்த வருஷம் இந்த சேனலில் இவ்வளோ கிளாஸஸ் எடுக்கணும், இவ்வளோ டாபிக்ஸ் எடுக்கணும், இதுக்கு இவ்வளோ வருமானம் வேணும், இவ்வளோ இது வேணும்னு நான் கேட்பேன் யார்கிட்ட, மேலதிகாரிட்ட. அப்போ நான் கேட்குறேன்னா என்னென்னது, நான் டிமாண்ட் பண்ணுறேன். ஸோ டிமாண்ட்னா என்னது, நான் என்ன நடத்துறதுக்கு என் சேனல் நடத்துறதுக்கு நான் கேட்குறது தான் டிமாண்ட். ஆனால் அந்த மேல் இருக்கிற நிர்வாகம் அவங்க காசை ஓகே நாங்கள் நீங்கள் கேட்ட காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ஓகே சொல்லி அப்ரூவ் பண்ணாங்கன்னா அதுதான் கிராண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு டிமாண்ட்க்கும் கிராண்ட்டுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
என்னன்னா, ஒரு ஒரு மினிஸ்ட்ரியுமே வந்து எவ்வளோ செலவழிக்கணும்ன்றதை அவங்க பிளான் போடுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஆர்டிஓ மினிஸ்ட்ரி இருக்குன்னா, ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி இருக்குன்னா என்ன செய்வாங்கன்னா, ஓகே நாங்கள் கவர்மெண்ட்டில் வந்து இவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு 1000 கோடி இருந்தால் தான் இந்த வருஷம் வந்து நாங்களால் ஃபங்க்ஷனிங் ஆக முடியும். அந்த மினிஸ்ட்ரி கேட்பாங்க. அந்த மினிஸ்ட்ரி கேட்குறது வந்து டிமாண்ட். அதை வந்து நம்ம பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிச்சுன்னா அதுதான் கிராண்ட். ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட் இல்லாமல் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே போல் நம்ம ஒரு பட்ஜெட் இருக்குன்னா, அந்த பட்ஜெட்டில் வருமானம் எல்லாம் எங்கேருந்து காசு செலவழிப்போம், எல்லாமே வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்காக தேவையான செலவு எல்லாமே நம்ம கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் எடுத்து செலவழிப்போம். அதே போல் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒத்த ரூபாய் கூட, அப்படின்னா ஒரு பைசா கூட அப்ரோப்ரியேஷன் பில் இல்லாமல் எடுக்க முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு அப்ரோப்ரியேஷன் பில்னா என்னென்னா விவரமாக தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அப்ரோப்ரியேஷன் பில்னா ஒரு விஷயம், அது ஒரு பில். அந்த பில் இல்லாமல் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ரூபாய் கூட நம்மளால் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் மணி பில் தேவை. எதுக்கு மணி பில் தேவைன்னா, நம்ம ஒரு பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா புது டேக்ஸ் சிஸ்டம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போதுன்னா மணி பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அதே போல் மணி பில் வந்து பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அதே போல் அந்த மணி பில்லை நம்ம லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான், ஏன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம மணி பில்லை விவரமாக பார்த்தாச்சு. அதே போல் புது டேக்ஸஸ் எல்லாமே போடுறோன்னு கூட அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்னும் என்னென்னா, டேக்ஸ் ஏதாவது புது டேக்ஸ் ஏதாவது போடுறாங்கன்னா, அப்படின்னா அவங்க லெவீட் பண்ணுறாங்கன்னா, அதே போல் அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா புது சட்டம் இயக்கி தான் பண்ண முடியுமே தவிர தனக்குத்தானே வந்து எந்த ஒரு டேக்ஸுமே புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அதே போல் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து யூபிஎஸ்சியில் நிறைய வாட்டி கேள்விகள் வரும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஃபுல்லாக போட்டேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பார்லிமெண்ட் கேன் ரெடியூஸ் ஆர் அபாலிஷ் அ டேக்ஸ் பட் கேனாட் இன்க்ரீஸ் இயர் டேக்ஸ். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பார்லிமெண்ட்டோட வேலை என்ன? எப்பயுமே ஒரு புது டேக்ஸ் போடுறது பார்லிமெண்ட்டோட வேலையானா இல்லை, ஒரு புது டேக்ஸ் கொண்டு வர்றது வந்து எக்ஸிக்யூட்டிவ் வேலை. ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு புதுசாக ஏதாவது டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தால் எக்ஸிக்யூட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண டேக்ஸை ஆமாம் ஓகே சரி அப்படின்னு அப்ரூவ் பண்ணுறது தான் இந்த பார்லிமெண்ட்டோட வேலை. ஸோ பார்லிமெண்ட் வந்து அப்ரூவல் மாதிரி, பட் ஆனால் அவங்கெல்லாம் புதுசாலாம் டேக்ஸை வந்து அவங்களே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் தான் புது டேக்ஸை எடுத்து வர முடியாது. ஏன்னா ஒரு டேக்ஸ்னாலே மணி பில்லு, அப்படின்னா ஒரு மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். மினிஸ்டர்னால் ஒரு கட்டாயமாக எக்ஸிக்யூட்டிவாக தான் இருக்கணும். அதனால தான் ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட் தான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் இல்லாட்டி அபாலிஷ் பண்ணலாம். ஆனால் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற உரிமை வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா மணி பில் மற்றும் ஃபைனான்ஷியல் பில் ஆஃப் டைப் 1, இது ரெண்டை பற்றி உங்களுக்கு விவரமாக சொல்லிட்டேன், இல்லைனா ப்ரீவியஸ் கிளாஸஸ் பாருங்கள். அதில் என்னென்னா, அதை வந்து நம்ம ஓன்லி லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், நாட் இன் ராஜ்யசபா. அது நமக்கு தெரியும். இந்த ராஜ்யசபா பவர்ஸ் பற்றி மணி பில் ஃபைனான்ஷியல் பில்லெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது, ராஜ்யசபாவில் வந்து பட்ஜெட் டைத்தில் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ், டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்னா நான் சொல்லியிருக்கேன், டிமாண்ட்னா எனக்கு இந்த கவர்மெண்ட்டில் இந்த மினிஸ்ட்ரிக்கு இவ்வளோ காசு வேணும்னு கேட்குறது டிமாண்ட். அதை அப்ரூவ் பண்ணணும், ஓட்டு பண்ணணும். அப்போ அந்த பார்லிமெண்ட்டில் அவங்க ஓட்டு போட்டால்தான் அந்த காசை வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட் ஆன் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட் வந்து ராஜ்யசபாவுக்கு பவர் இருக்கவே இருக்காது. ஸோ ஆக மொத்தம் என்னென்னா, ராஜ்யசபாவில் வந்து ஓட் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் வந்து நடக்காது. ஸோ நம்ம கேட்குற வருமானம் எல்லாம் எங்கே அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா லோக்சபாவில் மட்டும்தான். ஸோ டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட் எல்லாமே எங்கே நடக்கும்னா ஓட்டிங் வந்து லோக்சபாவில் தான் நடக்கும். அதே போல் ராஜ்யசபாவுக்கு மணி பில் விஷயத்தில் எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்தாச்சு, 14 டேஸ் பவர் மட்டும்தான் இருக்கும், அது ஓகே தான். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எவ்வளோ வருமானம் செலவழிக்க போகிறோம் என்பது தனித்தனியாக எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதில் ரெண்டு விதமான எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு தான். ஸோ நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமான எக்ஸ்பெண்டிச்சர் என்னெல்லாம் இருக்கும்? ஒரு விஷயம், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தால் நம்ம எஸ்சிஎஃப்ஐனா அதான், கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தால் நம்ம பட்ஜெட்டுக்கு தேவையான வரவு செலவு எல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதுலேயே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சார்ஜ்ட் அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதே போல் ஃபண்ட்ஸ் மேட் ஆன் கன்சாலிடேட் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பெண்டிச்சர் மேடு சரிங்க, எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எக்ஸ்பெண்டிச்சர் மேடுன்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், சார்ஜ்ட் அண்ட் அன்சார்ஜ்னு இல்லாட்டி நான் சார்ஜ்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ஆப்போசிட். ஸோ சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம லோக்சபாலனாலும் எங்கேனாலும் ஓட்டிங் எடுத்துக்கவே மாட்டோம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சுன்னா, எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஓட்டிங்க்கு எடுத்துக்க மாட்டோம், ஓன்லி டிஸ்கஸ் மட்டும்தான் பண்ணுவோம் நம்ம பார்லிமெண்ட்டில்.
அதே போல் எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இல்லைனா அன்சார்ஜ் இல்லாட்டி நான் சார்ஜ்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டில் ஓட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கட்டாயமாக தெரிஞ்சாகணும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், எதுக்குன்னா இந்த சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு வந்து அவங்க ஓட்டிங் பண்ண மாட்டாங்க, எதுக்கு ஓட்டிங் பண்ண மாட்டாங்க என்பதை பார்ப்போம். அதே போல் மேடான் வந்து இல்லாட்டி அன்சார்ஜுக்கு வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க, அது எதுக்கு பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஒரு சின்ன விஷயம், சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு மேடான் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிவிப்போம். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க அதிகமாக. சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்னா இப்போ பிரசிடென்ட் இருக்கார், அவரோட சேலரி, பிரசிடெண்டோட சேலரி, வரவு செலவு, அவர் தங்குறதுக்கு வீடு எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து லட்ச லட்சமாக கொடுக்குது. பிரசிடென்ட் சேலரியே 5 lakhs கிட்ட இருக்குது. இந்த மாதிரி நிறையா மினிஸ்டர்ஸ், முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தோடைய, ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஸ்பீக்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அது கவர்மெண்ட் தானே கொடுக்கணும், அதுக்காக காசு எங்கேருந்து வரும்? எல்லாமே வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலருந்து தான் எடுத்துக்கணும். ஸோ அதிலிருந்து எடுக்கும்போது ஒரு வாட்டி சிந்திச்சு பாருங்கள், இவங்களோட செலவு, இவங்களோட வருமான செலவுக்கு எல்லாத்துக்கும் கூட நம்ம பார்லிமெண்ட் ஓட்டு போடுறதா இருந்தால், ஒருவேளை கவர்மெண்ட் வந்து ஓட்டு போடலன்னா அவங்க ஓட்டிங் பண்ணனா அவங்களோட சம்பளம் கொடுக்க முடியாதா? பிரசிடென்ட் வந்து எல்லாத்துக்கும் மேலானவர், அதே போல் கவர்மெண்ட் ரன் ஆனால் இந்த மாதிரி செலவுகள் வந்து ரொம்ப முக்கியமானவை. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு காம்ப்ரமைசிங் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்க ஓட் போட்டு ஓகே அப்போ தான் காசு கொடுக்க முடியும்னா பிரச்சனை வந்து பெருசாக போகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது, இந்த மாதிரி கிளம்சினஸ் வரக்கூடாது என்பதுக்காக தான் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நம்ம ஓட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னு இங்கே கீழே டீட்டெயிலாக இருக்குது, நான் அதுவும் சொல்கிறேன். மேட் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியானா முக்கியமாக வந்து ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அவங்க வந்து அவங்க புதுசாக ஏதாவது பண்ண, அதே போல் டெவலப் பண்ண ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்குங்க, அவங்க வந்து எவ்வளோ செலவு வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு 1000 crore வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 1000 crore எதுக்கு தேவை என்னன்னு நம்ம பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி ஓட் பண்ணோம். ஏன்னா பாருங்கள், சார்ஜ்னா சேலரி இந்த மாதிரி அதை வந்து டிஸ்கஸ் தான் பண்ண முடியும், ஏன்னா கூட்டலாம் குறைக்கலாம் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம், பட் ஓட்டிங்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்கலாமா வேணான்றது வந்து எல்லாருமே வந்து எக்ஸெப்ட் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா இந்த பிரசிடென்ட் சேலரி வந்து கம்பல்சரி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுத்து தான் ஆகணும், அதனால் ஓட்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சயின்ஸ் அண்ட் டெக் இது மினிஸ்ட்ரீஸ்க்கு தேவையான செலவு வந்து ஒருவேளை அனாவசிய செலவாக தேவையில்லாமல் கணக்காட்டினாங்கன்னா அந்த நேரம் வந்து அதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு வந்து உரிமை இருக்குது, அதனால தான் நம்ம இதில் ஓட்டிங் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஃபர்தர் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இப்போ உங்களுக்கு சார்ஜ் என்னென்னு தெரியும், அதே போல் நான் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்னாலும் என்னென்னு தெரியும், இல்லைனா மேடான்னு சொன்னால் கூட ஒரு ரெண்டு ஒன்று தான், பல வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆனால் ஒரு ஒரு புக்கில் ஒரு ஒரு மாதிரி. பட் திங் இஸ் தட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்ச போதும், இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். இப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னு ஒரு வாட்டி பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சது தான் பிரசிடென்ட்டோட சேலரி, அவரோட செலவுகள், எமுல்மெண்ட்ஸ், வருமானம், பென்ஷன் எல்லாமே வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் கடியில் தான் வரும். அதே போல் சேலரி அலவன்சஸ் யாருக்குன்னா சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபானா வைஸ் பிரசிடென்ட், அதே போல் டெபுட்டி சேர்மேன், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் இவங்களோட செலவுகள் எல்லாமே கூட நம்ம எக்ஸ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் எடுத்துப்போம். அதே போல் சேலரி அலவன்ஸ் பென்ஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட சேலரினாலும் பென்ஷன்னாலும் எல்லாமே வந்து நம்ம கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் எடுப்போம். இங்கே மிக சிறந்த ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, என்னென்னா சுப்ரீம் கோர்ட் விஷயத்தில் ஓகே, ஹைகோர்ட் விஷயத்தில் ஓன்லி பென்ஷன் மட்டும்தான் நம்ம கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு கொடுப்போம். அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜோட சம்பளம் என்னாச்சு, சேலரி என்னாச்சு, அவளோட அலவன்சஸ்லாம் என்னாச்சு, அந்த விஷயத்துல தான் வர்றேன். என்னென்னா ஸ்டேட்டோட கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும், அந்த ஃபண்டில் இருந்தால் அவங்களுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருந்தால் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜோட பென்ஷன் சம்பளம்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் சாரி பென்ஷனில் சேலரி அண்ட் அலவன்சஸ் எடுத்துக்க போகிறோம், பட் பென்ஷன் மட்டும்தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரும். ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜோட சம்பளம் எங்கேருந்து வருது, ஸ்டேட்லேருந்து தான் வருது, ஆனால் அவரோட பென்ஷன் எங்கேருந்து வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது. எதுக்கு இதை இத்தனை வாட்டி சொல்கிறோன்னா கட்டாயமாக உங்கள் எக்ஸாமில் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட சம்பளம் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆனால் ஹைகோர்ட் ஜட்ஜோட பென்ஷன் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், அவரோட சம்பளம் எல்லாமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ்னால நீங்கள் தவறிடுவீங்க, அதனால தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் இப்போ சேலரி அலவன்ஸ் SEAPனா சேலரி அலவன்ஸ் பென்ஷன்ஸ், கேக் ஆடிட்டிங் சர்வீசஸ், UPSC சேர்மேன் அதோட மெம்பர்ஸ், சுப்ரீம் கோர்ட்டுக்கான செலவுகள், அப்படின்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகம் பண்ணுறதுக்கான செலவுகள் எல்லாமே,
நெக்ஸ்ட் முக்கியமாக வந்து இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது புதுசாக கடன் வாங்கிருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கிட்ட வெளியே ஏதாவது ஒரு சோர்சஸ் கிட்ட லோன்ஸ் வாங்கிச்சுன்னா அதுக்கான வட்டி கட்டணும்னா இது எல்லாமே வந்து நம்ம கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்தா நம்ம செலவு பண்ணுவோம். புதுசாக ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு கோர்ட் ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஒரு சில அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்தா நம்ம அந்த காசை எடுத்துப்போம். நெக்ஸ்ட் முக்கியமாக பார்லிமெண்ட்டில் ஏதாவது முடிவு பண்ணாங்கன்னா அவங்க ஒரு புது சட்டத்தை இயக்கி இந்த விஷயம்லாம் நம்ம இந்த சிஸ்டம்லாம் நம்ம சார்ஜட் எக்ஸ்பெண்டிச்சராக மாற்ற போகிறோன்னு சொன்னாங்கன்னா அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சார்ஜட் எக்ஸ்பெண்டிச்சராக மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் நியூஸ் பேப்பரில் இனிமேல் படிக்கும்போது சார்ஜட் எக்ஸ்பெண்டிச்சர், நான் சார்ஜட் எக்ஸ்பெண்டிச்சர், இல்லாட்டி எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஆன் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒருவேளை புரியலைன்னா நம்ம பட்ஜெட் கிளாஸ் ஒரு வாட்டி பாருங்கள், பார்த்துட்டு திருப்பி அதை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பட்ஜெட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா எத்தனை ஸ்டேஜஸில் பாஸ் ஆகுது பட்ஜெட் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு 6 ஸ்டேஜஸில் பாஸ் ஆகும். அந்த 6 ஸ்டேஜஸில் என்னென்ன செய்வாங்க எப்படி செய்வாங்க என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜ். ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாம் பிரிண்டட் காப்பி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார், லோக்சபாவில் முதல்ல பண்ணுவார், அதுக்கடுத்து ராஜ்யசபாவில் பண்ணுவார். ஸோ இது பண்ண முடித்தோடனே என்னென்னா அதை டிஸ்கஷன் பண்ணுவாங்க. டிஸ்கஷன் பண்ண அப்புறமே வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட்னு ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓட் ஆன் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, அது என்ன, எதுக்கு நம்ம டிஸ்கஷன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாஸ் பண்ண போகிறோம் என்ன என்பது நம்ம விவரமாக பார்ப்போம். அதே போல் நெக்ஸ்ட் இப்போ டிஸ்கஷன் முடிஞ்சோடனே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்த கமிட்டிக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கமிட்டியெல்லாம் விவரமாக படித்து எல்லாத்துமே டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி என்னென்ன மாற்றங்கள் பண்ணோம் எது எது பண்ணோம்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்க சொன்ன பிறகு அவங்க கேட்டிருப்பாங்களே தனித்தனி மினிஸ்ட்ரி எவ்வளோ செலவு பண்ணணும் எல்லான்னு, அவங்க தேவையான செலவு எல்லாத்தையுமே கூட நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட். அவங்க எல்லாத்தையும் ஓட் பண்ணி எல்லாம் கொடுத்த பிறகு இந்த ஓட்டிங் பண்ணும்போது வந்து கட் மோஷன் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ கட் மோஷன்னா என்ன என்பதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமானது. அதே போல் இவங்க ஓட்டிங் பண்ண பிறகு அப்ராப்ரியேஷன் பில் பாருங்கள், இவங்களுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நாங்கள் செலவெல்லாம் கொடுக்க போகிறோம், ஓகே இந்த செலவெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி செக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க பில் கொடுத்த பிறகு அந்த பில்லை வந்து நம்ம அப்ராப்ரியேஷன் பில்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கடுத்து அவங்களுக்கு தேவையான செலவுகளே நம்ம கொடுப்போம். ஸோ அதனால தான் அப்ராப்ரியேஷன் பில். ஆனால் எதுக்கு திருப்பி ஃபைனான்ஷியல் பில்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அப்ராப்ரியேஷன் பில்லில் என்ன செய்கிறாங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ரூபா எடுக்கணும்னா கூட இந்த அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் ஆனால் தான் நடக்கும். ஆனால் நம்ம பட்ஜெட்டில் வந்து நம்ம புது டேக்ஸ்னாலும் ஃபைனான்ஷியல் பாலிசினாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதுக்காக தான் இந்த ஃபைனான்ஸ் பில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இன்னும் மணி பில்னு சொல்லலாம், புது டேக்ஸ்க்காக அதை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 6 ஸ்டேஜில் நம்ம பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த 6 ஸ்டேஜில் என்ன நடக்குதுங்கிறதை ஒரு ஒரு ஸ்டேஜாக நம்ம விவரமாக பார்ப்போம். ஃபஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜ். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 2 பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தோம், ரயில்வே பட்ஜெட்டு மற்றும் ஜெனரல் பட்ஜெட். இப்போ மாறிடுச்சு, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு மாறிச்சு ஏன் மாறிச்சின்னு கூட நீங்கள் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு விவரமாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில இடத்துல சொன்னால் தான் அடுத்த விஷயமே உங்களுக்கு புரியும். அதனால் அந்த டாபிக் வந்து அங்கே பார்ப்போம். இப்போ ரயில்வே பட்ஜெட். ரயில்வே பட்ஜெட்டை வந்து யார் சப்மிட் பண்ணுவாங்க, ரயில்வே மினிஸ்டர் தான் ரயில்வே பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுவார். அதே போல் ஒரு விஷயம் என்னென்னா ரயில்வே மினிஸ்டர் சப்மிட் பண்ணுறாருன்னா எங்கே சப்மிட் பண்ணுவார், அவர் ரயில்வே பட்ஜெட்டை வந்து லோக்சபாவில் தான் சப்மிட் பண்ணுவார். 3rd week of February அவர் சப்மிட் பண்ணுவார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ரயில்வே பட்ஜெட் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 3rd week February தான் அவர் சப்மிட் பண்ணுவாங்க. இதை வச்சும் கேள்வி வரலாம், அதனால தான் இந்த இடத்துல நான் பர்டிகுலராக சொல்கிறேன். அது எங்கன்னா பாருங்கள், இப்போ ஜென்ரல் பட்ஜெட் விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சப்மிட் பண்ணுவார், பிரசிடென்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பார் அவருக்கு. அதே போல் லோக்சபாவில் தான் சப்மிட் பண்ணார். இப்போ தெரிஞ்சிருச்சு ரயில்வே பட்ஜெட்டும் ஜென்ரல் பட்ஜெட்டும் நம்ம லோக்சபாவில் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த ஜென்ரல் பட்ஜெட் வந்து 3rd week of February தான் சப்மிட் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னு, ரயில்வே பட்ஜெட் வந்து 3rd வாரம் February, ஜென்ரல் பட்ஜெட் வந்து பிப்ரவரி கடைசி வாரம் வந்து, இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் காலங்காலமாக. ஆனால் என்ன மாற்றம் வந்துச்சு என்பதை நம்ம இப்போ ஒரு வாட்டி பார்ப்போம். இங்கே என்ன பார்க்குறோன்னா ஒரு சின்ன விஷயம் வந்து இங்கே பாருங்கள், கேள்வி வந்து எப்படி கேட்கலாம்னா ரயில்வே பட்ஜெட் முதல்ல வருமா ஜென்ரல் பட்ஜெட் முதல்ல வருமானு கேட்கலாம். அது உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் வந்து ஜென்ரல் பட்ஜெட்டோட சேர்த்துட்டாங்க. ஸோ 2017 அப்புறம் ரயில்வே பட்ஜெட் என்பது இல்லை, 2016 வரை ரயில்வே பட்ஜெட் இருந்துச்சு. ஆனால் 2017 என்னென்னா ரயில்வே பட்ஜெட் என்பதே இனிமேல் இல்லை, அதை ஜென்ரல் பட்ஜெட்டோட சேர்த்துட்டாங்க. அதே போல் ஜென்ரல் பட்ஜெட் வந்து பிப்ரவரி கடைசி வாரம் தான் சப்மிட் பண்ணிட்டுருவோம், அதை கூட நாளை மாற்றிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை February 1st நம்ம ஜென்ரல் பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுறதா மாற்றிட்டாங்க டேட்டை. ஸோ இந்த மாற்றம் வந்து எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ இப்போ ஜென்ரல் பட்ஜெட் எப்போ சப்மிட் பண்ணுறோம்னா பிப்ரவரி முதல் நாள்னா
ஃபஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு பட்ஜெட் சப்மிட் பண்ண போகிறேன். சரி, எதுக்கு நம்ம ப்ரீபோன் பண்ணோம், எதுக்கு பிப்ரவரி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். அதே போல் இப்போ பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பேட்டி கொடுப்பார். அவர் பட்ஜெட் ஸ்பீச் கொடுப்பார். எக்ஸாம்பிள் கேட்கலாம், பட்ஜெட் ஸ்பீச் யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான். அவர் என்ன சொல்லுவார்னா, பட்ஜெட்டோட பிளான் எல்லாம் சொல்கிறார். அடுத்த வருஷம் எப்படி செலவழிக்க போகிறோம், போன வருஷம் எப்படி செலவழித்தோம், அடுத்த நாட்டை எப்படி உயர்த்த போகிறோம், இதெல்லாமே அவர் வந்து ஒரு ரெண்டு பிரிவை பிரித்து அவர் சொல்லியிருப்பார். அதே போல் லோக்சபாவில் பேசி முடித்தோடனே அவர் திருப்பி ராஜ்யசபாவில் போய் எல்லா பட்ஜெட் பேப்பர்ஸையும் அங்கேயும் வச்சு அங்கேயும் வந்து சொல்லுவார். இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், அவருக்கு வந்து ஏதாவது கேள்வி கேட்கலாம், ஆனால் ஓட்டிங்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜில் எந்த ஒரு டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் எதுக்காகவுமே ஓட்டிங் என்பது நடக்காது. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கஷன் ஸ்டேஜ். டிஸ்கஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். டிஸ்கஷன் ஸ்டேஜ்னா எல்லோரும் கூடி கொஞ்ச நாள் வந்து ஆனால் ப்ரெசன்டேஷன் பட்ஜெட்டை வந்து பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணோடனே ஒரு மூணு நாள்னா பிரேக் எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த மூணு நாள்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து காப்பீஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாருமே அதை பற்றி எதாவது கேள்வி கேட்கலாம். அதுக்காக தான் அவங்க வந்து கொஞ்ச நாள் கேப் எடுத்துப்பாங்க. அந்த கேப் வந்த பிறகு லோக்சபாவில் வந்து டிஸ்கஷன் வந்து முழுமையாக நடக்கும். அப்படின்னா அவங்க என்னென்ன பில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதுசாக வந்து இன்டர்யம் பட்ஜெட்டில் நம்ம விவசாயிகளுக்கு வந்து 6000 ரூபா கிட்டே காசு கொடுக்குறேன்னாங்க, அதுவும் தவணை முறையில் 2000 ரூபா 2000 கொடுக்குறேன்னாங்க. ஸோ இந்த திட்டத்தினால நல்லது என்ன, கெட்டது என்ன, எப்படி இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு கேள்விகள் கேட்கலாம். அதே போல் இந்த நேரம் கட் மோஷன், ஓட் ஆன் ஹவுஸ் எதுவுமே நடக்காது, டிஸ்கஷன் மட்டும்தான் நடக்கும் செகண்ட் ஸ்டேஜில். ஸோ டிஸ்கஷன் நடக்கும்போது என்னென்னா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்வார், பதில் சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த டிஸ்கஷன் ஸ்டேஜ். ஒரு வாட்டி டிஸ்கஷன் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம பாருங்கள் ஜென்ரல் டிஸ்கஷன், ஜிடினா ஜென்ரல் டிஸ்கஷன், அது முடிஞ்ச உடனே நம்ம பார்லிமெண்ட் வந்து ஒத்தி வைப்பாங்க. கிட்டத்தட்ட 3-4 வாரம் வந்து தள்ளி வைப்பாங்க. அர்ஜென்ட்டாக நமக்கு தெரியும் ஒத்தி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு 3-4 வாரம் ஒத்தி வைப்பாங்க. ஸோ அந்த ஒத்தி வச்ச நாட்களில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தனித்தனியாக டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ன்னு இருக்கும். ஒரு 24 டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கணும். டிபார்ட்மெண்ட்னா என்ன, ஒன்றும் இல்லை நண்பா, இங்கே பாருங்கள், இப்போ ஏதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அண்ட் டெக் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபர்டிலைசர் செக்டர் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட், ஹெல்த் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு துறை இருக்கும், அந்தந்த துறை இருக்கிற எல்லாத்தையும் பற்றி அவங்க டீட்டெயிலாக அவங்க ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இதை பற்றி நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம், நிறைய விஷயங்கள் காத்திருக்கு. அதே போல் அவங்க இந்த எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக எக்ஸாமின் பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அந்தந்த மினிஸ்ட்ரி வந்து வருமானத்தை கேட்டிருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ இது, அதுதான் அந்த டிமாண்ட் ஃபார் கிராம்ஸ். ஸோ அந்தந்த மினிஸ்ட்ரியோட அவங்க மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி, ஓகே நீங்கள் எதுக்கு இவ்வளோ காசு கேட்குறீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் என்பது டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி பண்ணும். எதுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிலாம் பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் சும்மா பேப்பர் பட்ஜெட் பேப்பராக கொடுத்துட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் படித்து விவரமாக அதை பற்றி ரிப்போர்ட் எடுக்கணும், ஒரு 500,000 பேப்பர் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அவங்க படித்து முடிக்க ஒரு 10 வருஷம் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம பட்ஜெட்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த டிபார்ட்மெண்டல் கமிட்டியில் என்ன இருப்பாங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அந்தந்த துறையை சேர்ந்தவங்க, அந்தந்த துறையில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணவங்கலாம் இருப்பாங்க. அதனால் அவங்க வேகமாக வந்து அதை படித்து வச்சுக்கலாம். அதே போல் எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்காட்டியும் ஒரு ஒரு துறைக்கு வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டை கொடுக்கும்போது என்னென்னா, அவங்க விவரமாக அந்த துறையில் டீட்டெயிலாக படித்து அதை வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டை. அதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டியும் இதில் ஸ்க்ரூட்டினி பண்ணுறோம். ஸ்க்ரூட்டினா விவரமாக அதை டீட்டெயிலாக பார்க்குறது நடக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, ஓட் ஆன் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட். நமக்கு தெரியும் டிமாண்ட்னா என்னென்ன, மினிஸ்ட்ரி எவ்வளோ காசு வேணும்னு கேட்டிருப்பாங்க, டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்க ஓட் பண்ணாங்கன்னா அது கிராண்ட்டாக மாறிடும். அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிபார்ட்மெண்டல் கமிட்டி எல்லாமே வந்து அதை டீட்டெயிலாக படித்து ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. அந்த ரிப்போர்ட் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா லோக்சபா கொடுப்பாங்க. லோக்சபா கொடுப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்க்கு ஓட் பண்ணுறதுக்கு வந்து உரிமை வந்து ராஜ்யசபாவுக்கு இல்லவே இல்லை. டாக், ஞாபகம், டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்னா டாக், டாக்னா ஒன்றும் இல்லை, இது வந்து லோக்சபாவில் தான் டாக்ஸ் இருக்கும், ராஜ்யசபாவில் இல்லைன்னு ஞாபகம்ங்க. ஸோ ஆக மொத்தம் என்னென்னா, லோக்சபாவில் மட்டும்தான் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ்க்கு ஃபுல் பவர். அப்படின்னா தனித்தனி மினிஸ்ட்ரி இருக்கும், எல்லாம் தனித்தனி மினிஸ்ட்ரி வைஸ் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கேட்ட டிமாண்ட்ஸ், ஒரு ஒரு மினிஸ்ட்ரியும் டிமாண்ட் கேட்டிருப்பாங்க எவ்வளோ செலவு என்னன்னு, அந்த டிமாண்ட் எல்லாத்தையும் ஓட் பண்ணுவாங்க. ஓகே இவங்க கேட்ட காசு சரி, இது இவ்வளோ நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட் பண்ணாங்கன்னா அந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, ஒன்று ஒன்றா வந்து கிராண்ட்டாக மாறிடும். ஸோ கிராண்ட்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காசு வேணுமோ அதை அவங்க அப்ரூவ் பண்ண மாதிரி அவங்க கொடுக்கலான்னு. ஸோ இப்போ நம்ம பட்ஜெட்டில் பார்த்தோம், ரெண்டு வகையான செலவுகள் இருக்கும், சார்ஜடு எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம், இல்லாட்டி நான் சார்ஜடு செலவுகள்னு சொல்லுவோம் எக்ஸ்பெண்டிச்சர்னு. ஸோ சார்ஜை நம்ம ஓட் பண்ண மாட்டோம்,
இந்த டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ல நம்ம ஓட் பண்றது என்னன்னா நான் சார்ஜ்ட். இப்ப தெரியும் உங்களுக்கு ஓட் ஆன் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஏன் சொன்னு நீங்க புரியும். அதை ஓட் பண்றாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் சார்ஜ்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்காக மட்டும்தான். ஒரு ஒரு துறைக்கான செலவுகள் எவ்வளவு பண்ணணும் என்பதை ஓன்லி இந்த மினிஸ்ட்ரியில தான் அவங்க அப்ரூவ் பண்ணி ஓட் பண்ணுவாங்க. அதே போல இந்த டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க, ஒருவேளை இப்ப இந்த ஸ்டேஜ்ல அவங்க கேட்ட டிமாண்டை அவங்க குறைக்கலாமா, அவங்க வந்து கம்மி பண்ணலாமான்னா, அது கம்மி பண்ணுறதுக்கு தான் கட் மோஷன்ஸ் என்பதை பாஸ் பண்ணுவாங்க. இதுவும் லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் கூட எங்கன்னா நம்ம லோக்சபாவில் மட்டும்தான், கட் மோஷன் எங்கன்னா அதுவும் லோக்சபாவில் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மூன்று வகையான கட் மோஷன்ஸ் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா பாலிசி கட் மோஷன் சொல்லுவாங்க. இதில் என்னென்னா அவங்க ஒரு 1000 கோடி கேட்டிருந்தாங்கன்னா அந்த 1000 கோடிக்கு வந்து அவங்க 1 ரூபா கம்மியாக கொடுக்குற மாதிரி கட் மோஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இது அவமானப்படுத்தின மாதிரி தானே, ஒரு பாலிசிக்காக 1000 கோடி கேட்குறாங்கன்னா அதில் வந்து 1 ரூபா கம்மி பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம்னா ஏதோ பிச்சை போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தம் என்னென்னா அவமானப்படுத்துற மாதிரி. ஸோ அதனால என்ன இந்த பாலிசி கட் மோஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, டிஸப்ரூவல் பண்ணுறாங்க, அந்த பாலிசி எங்களுக்கு பிடிக்கல, அது சரியா இல்லை, அதுக்காக தான் அதில் 1 ரூபா கட் பண்ணுறோன்னு ஒரு ஃபெயில்யூர் மாதிரி, அந்த பாலிசி ஃபெயில்யூர் மாதிரி. உடனே என்னென்னா அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் பாலிசி எடுத்துகிட்டு வரணுன்றது தான் இந்த இதில் தெரிவிக்கிறாங்க பாலிசி கட் மோஷனில். எக்கனாமிக் கட் மோஷனில் என்னென்னா ஒரு புதுசாக ஏதாவது பாலிசி ஏதாவது மினிஸ்ட்ரி காசு கேட்டப்ப அதில் வந்து ஸ்பெசிஃபிக் அமௌண்ட், ஒரு சில அமௌண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கம்மி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த வேலை வந்து சரியாக நடக்கக்கூடாது என்பதுக்காக தான் அது கொடுக்குறது. ஸோ அந்த பாலிசியோட எக்கனாமி வந்து எஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டோக்கன் கட் மோஷன்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்க கேட்ட காசு ஒரு சில அமௌண்ட் வந்து கேட்டிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டில் ஒரு 100 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா ரெடியூஸ்ட் பை டிமாண்ட், அவங்க வந்து 1000 கோடி கேட்டிருப்பாங்க, அந்த டிமாண்டில் வந்து 100 ரூபாவை அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ 100 ரூபா ரெடியூஸ் பண்ணுறதுனால என்னென்னா அவங்க வந்து அவங்க கவனத்துக்கிட்ட வருது, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அந்த பாலிசியில், அந்த கிரீவன்ஸை வந்து அவங்களோட தலைமைக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் இது. ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த கிரீவன்ஸ் அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணோம், அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த 100 ரூபா வந்து கட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ஒரு 1000 கோடியில் 1 ரூபா கட் பண்ணாலும் பெரிய விஷயமே இல்லை, 1000 கோடியில் 100 ரூபா கட் பண்ணாலும் பெரிய விஷயமே இல்லை, ஆனால் 1 ரூபா கட் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா அந்த பாலிசிக்கு வந்து அவமானப்படுத்தின மாதிரி. ஸோ அதனால் அவங்க வந்து புது பாலிசியை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணணும். அதே போல் 100 ரூபா கட் பண்ணுறாங்கன்னா அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை, பட் ஆனால் என்னென்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை வந்து கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் இதை செய்வாங்க. அதுதான் டோக்கன் கட் மோஷன் என்பது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கட் மோஷன்ஸோட குவாலிட்டிஸ் பார்ப்போம். இதனால் என்ன செய்கிறாங்க, எப்படி செய்யலாம், எதுக்காக செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். ஏதாவது ஒரு சில டிமாண்டுக்காக தனித்தனியாக தான் பண்ண முடியும் குவாலிட்டிஸ் இந்த கட் மோஷன்ஸ் எல்லாமே. அப்படின்னா மொத்தமாக எல்லா டிமாண்ட்க்கெல்லாம் சேர்த்தெல்லாம் கட் மோஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, ஒரு ஒரு டிமாண்டுக்காக தனித்தனியாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதே போல் அதை வந்து தெளிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், இதை வந்து ஆர்கியூ எல்லாம் பண்ணக்கூடாது. அதே போல் தகாத வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் பார்லிமெண்ட்டில் நடந்துட்டுருக்கோம், அந்த மாதிரிலாம் கட் மோஷன் அப்போ நடக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் மேட்டர் எதுக்காக நம்ம பண்ணுறோன்றதை அவங்க நம்ம தெரிவிச்சிருக்கணும். அந்த 1 ரூபா கம்மி பண்ணி அனுப்புகிறாங்கன்னா பாலிசி கட் மோஷன் கொண்டு வராங்கன்னா எதுக்கு கொண்டு வரோன்னு சொல்லணும், அந்த பாலிசி எதுக்கு பிடிக்கலன்னு நம்ம தெரிவிச்சிருக்கணும். 100 ரூபா கட் பண்ணி டோக்கன் கட் மோஷன் அனுப்புகிறோன்னா அந்த கிரீவன்ஸ் என்னென்னு நம்ம தெரிவிக்கணும், அவங்க கவனத்துக்கு வந்து நம்ம கொண்டு போகணும். அதே போல் நம்ம புதுசாக ஏதாவது அமெண்ட்மெண்ட் எட்டு வரலான்னா எட்டெல்லாம் வர முடியாது இந்த கட் மோஷன்ஸ்க்காக. அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையிருப்பில் இருக்கிற அவங்களோட முக்கியமான மத்திய அரசாங்க கவனத்தில் இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம கட் மோஷன்ஸ் என்பதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம ஓட்டிங்கே பண்ண மாட்டோம், ஓட்டிங் பண்ணாதப்ப கட் மோஷன் கொண்டு வரலாமான்னா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சரில் நமக்கு எதுவுமே கட் மோஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ தெளிவாக ஞாபகம்ங்க, சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சரில் கட் மோஷன் இல்லைன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் கோர்ட்டில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்னா அந்த விஷயத்துக்காக கட் மோஷன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, அவங்களோட ப்ரிவிலேஜஸை ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் நம்ம கட் மோஷன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது. இதே போல் ஒரு செஷன்ஸில் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அந்த முடிவு எடுத்துட்ட உடனே அந்த முடிவு எடுத்த பிறகு திருப்பி அந்த முடிவை பற்றி இன்னொரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணலாம் முடியாது, ஆல்ரெடி எடுத்த முடிவு எடுத்த மாதிரி தான். நெக்ஸ்ட் என்னென்னா ஏதாவது ரொம்ப சீரியஸான விஷயங்கள் ஏதாவது ட்ரிவியல் மேட்டர்ஸ் இருக்குன்னா அதை பற்றி கூட நம்ம கட் மோஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதே போல் இப்போ சிக்னிஃபிகன்ஸை பார்ப்போம். இந்த கட் மோஷன்ஸ்னால முக்கியத்துவங்கள் என்னென்ன, ஒரு டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ்னு பார்த்தோம், தனித்தனியாக வந்து ஒரு இது பற்றி காசு கேட்குறாங்கன்னா அதை வந்து நம்ம விவரமாக டிஸ்கஸ் பண்ணலாம், டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கட் மோஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒரு பாலிசி கட் மோஷன் தான் புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதுக்காக பாலிசி கட் மோஷன் கொண்டு வந்தாங்கன்னா அதை பற்றி நம்ம விவரமாக டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த பாயிண்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னா கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம ஞாபகப்படுத்துகிறோம்,
இந்த டோக்கன் கட் மோஷன்ஸ்னால ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அதனால் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அதுக்கு ஞாபகப்படுத்துவோம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸ். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டிமாண்ட் கேட்குறாங்கன்னா ஆளும் கட்சி வந்து டிமாண்ட் கேட்குறாங்கன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி இருந்தால் தான் அவங்க வந்து அந்த கட் மோஷன்ஸ் எல்லாமே கட் மோஷன் இல்லாமல் அந்த டிமாண்டை வந்து அப்ரூவ் பண்ணலாம். ஒருவேளை அவங்க சொன்ன காசு வந்து அவங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னா என்னென்னு, அந்த கவர்மெண்ட் கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னு. ஸோ அவங்க பார்லிமெண்ட்ரி கான்ஃபிடன்ஸும் கேள்விக்குறியாகும். ஸோ கட் மோஷன்ஸ்லாம் பாஸ் ஆச்சுன்னா இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, கவர்மெண்ட்டே டிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ கான்ஃபிடன்ஸ் கேள்விகள் கூட வந்துடும் நம்ம பார்லிமெண்ட்டில். ஏன்னா எல்லாமே லோக்சபாவில் நடக்கிறதுனால எப்பயுமே லோக்சபாவில் நடக்குதுன்னா அதோட கேள்விகள் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ கிலிட்டின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கிலிட்டின் பார்க்குற முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம ஸ்கூலில் படிக்கிறோன்னா நமக்கு வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குங்க, மொத்தம் ஒரு வருஷம் 365 இருக்குது எக்ஸாமுக்கு. நம்ம என்ன செய்வோம், டெய்லி படிப்போம், அடிக்கொருக்கா படிப்போம், ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்தால் படிப்போம். எப்போ படித்தாலும் மொதல் சாப்டர் தான் ஆரம்பிப்போம். மொதல் சாப்டர் ஆரம்பித்து ரெண்டாவது சாப்டர் வரைக்கும் வந்து தூங்கிடுவோம். ஸோ எல்லா நேரமும் என்ன செய்வோம், மொதல் சாப்டர் ஆரம்பிப்போம், ரெண்டாவது சாப்டர் தூங்கிடுவோம். ஸோ வருஷமெல்லாம் நம்ம வந்து 364 நாளுமே என்ன செய்வோம்னா மொதல் சாப்டரையே ஊட்டி ஊட்டி பார்த்துட்ருப்போம். ஒருவேளை கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டாலும் இது பண்ணால் கூட மொதல் சாப்டரே ஊட்டிகிட்டு இருப்போம். ஆனால் ஒருவேளை நம்ம எக்ஸாம் வந்துருச்சு, 365 தான் எக்ஸாம் இருக்குது, ஒரே ஒரு நாள் இருக்குது, லாஸ்ட் டே ஃபைனல் டே, ஒரு நாள் எக்ஸாம் இருக்கும்போது என்ன செய்வோம், அந்த நேரம் யோசிச்சு பாருங்கள். மொத்த 10 சாப்டருமே படித்தாலும் படிக்காட்டியும் கிளாஸ் கேட்டாலும் கேட்காட்டியும் மிச்சம் 9 சாப்டருமே நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஸோ ஆக மொத்தம் நான் அந்த ஒரு நாளில் என்ன செய்வோம்னா ரஷ் பண்ணுவோம். ஸோ ரஷ் பண்ணோன்னா ஓடி ஓடி மிச்சம் மீதி சாப்டர் எல்லாத்தையுமே ஒரு ஏடியா தூக்கி போட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதிடும். ஸோ இந்த கில்லட்டின் கூட அதுதான். இப்போ வந்து பட்ஜெட்டை பாஸ் பண்ணுறதுக்கு எல்லா டிமாண்ட்ஸ் அவங்க கேட்ட காசு எல்லாமே ஒரு ஒரு துறை தனித்தனியாக காசு கேட்டிருப்பாங்கள்ல, அது எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 26 நாள் வந்து கால விகுதி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 26 நாளுக்குள்ளே நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 25னா வந்து அசால்ட்டாக நடந்துருப்பாங்க. ஒரு 60 டிமாண்ட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதில் 40 டிமாண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, மிச்சம் 20 டிமாண்ட் இருக்குது. அதை பற்றி என்னன்னு அவங்க பார்க்கவும் இல்லை, அதை ஸ்டடியும் பண்ணல, வெறும் ஒரே ஒரு நாள் இருக்குது. அப்போ என்ன செய்வாருன்னா நம்ம ஸ்பீக்கர் என்ன செய்வார்னா எல்லாத்தையுமே மொத்த டிமாண்டையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே வழியாக சப்மிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து பாஸ் பண்ண சொல்லிடுவார். ஸோ மிச்சம் இருக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி மொத்தத்தையும் ஒரே அடியா தூக்கி போட்டு டிஸ்கஸ் ஒரு நாளில் பாஸ் பண்ண வச்சிருவார், ஓட்டிங்க்கு அனுப்பிடுவார். ஓட்டிங்க்கு அனுப்பிச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து ஓகே எஸ் ஆர்னோ அப்படின்னு ஓட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் நம்ம கில்லட்டின்னு சொல்லுவோம். கில்லட்டின்னா லாஸ்ட் மினிட் ரஷ். எப்படி நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் வந்து நான் எல்லா சாப்டரையும் ஒன்றா படித்து விட்டுருவோம், அதே போல் ரிவைஸ் பண்ணி விட்டுருவோம், அதே போல் தான் மிச்சம் மீதி இருக்கிற எல்லா டிமாண்ட்ஸுமே வந்து ஓட்டிங் பண்ணி விட்டுருவாங்க கடைசி நாளில். ஸோ அதனால் கில்லட்டின்ங்கிறது என்னென்னா நிறைய இடத்துல டிஸ்கஷனை ஸ்கிப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம் அப்ரோப்ரியேஷன் பில். நம்ம அரசாங்க சட்டமைப்பு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 ரூபா கூட அப்படின்னா நோ மணி எந்த ஒரு கவர்மெண்ட் செலவுக்கான கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்ம 1 ரூபா கூட எடுக்க முடியாது அப்ரோப்ரியேஷன் பில் இல்லாமல். ஸோ அப்ரோப்ரியேஷன் பில் என்பது சட்டம், புதுலாம் அது சட்டமாகணும்னா பிரசிடெண்ட் அசன்ட் கூட இருக்கணும். லான்னு சொல்கிறான், லான்னு சொல்கிறோன்னா என்னென்னு பிரசிடெண்ட் அப்ரூவல் கூட இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்ம நாட்டு செலவுக்கு 1 ரூபா கூட எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த அப்ரோப்ரியேஷன் பில்லை பாஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தாலும் சரி கிராண்ட்ஸாக இருந்தாலும் சரி எது லோக்சபாவில் ஓட் பண்ணியிருந்தாலும் எல்லா செலவுமே வந்து அப்ரோப்ரியேஷன் பில் வந்து மஸ்ட் அண்ட் ஷுட். நம்ம இப்போ பார்ப்போம் அப்ரோப்ரியேஷன் பில் அப்போ நம்ம புதுசாக வந்து மாற்றங்கள் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. அப்ரோப்ரியேஷன் வந்து பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஹவுஸில் பாஸ் ஆனோடனே பிரசிடெண்ட் வந்து அதுக்கு அசன்ட் கொடுப்பாரு. எப்போ நம்ம பிரசிடெண்ட் வந்து பண்ணுங்க ஒரு சாதாரண மணி பில் மாதிரி லோக்சபா பாசம் ராஜ்யசபா பாசம் அதுக்கு பிரசிடென்ட் கிட்ட வைப்பாங்க, பிரசிடென்ட்டும் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அது அப்ரோப்ரியேஷன் ஆக்டாக மாறும். இங்கே வந்து அது சட்டமாக மாறிடுது. சட்டமாக மாறின பிறகு தான் நம்ம காசை வந்து அந்த ஹவுஸில் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணால் தான் நம்ம கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து காசு எடுக்க முடியும். அதே போல் காசு எடுக்கணும்னா இந்த நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம கவர்மெண்ட் தேவையான செலவு எல்லாமே வந்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்கெல்லாம் நம்ம கைக்கு வரணும். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் பட்ஜெட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், சாதாரண பிப்ரவரி கடைசி வாரம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்களே, அதில் ஸ்டேஜஸ் என்ன, ஒன்று ப்ரெசன்டேஷன் இருக்கும், அதுக்கடுத்து வந்து ஜிடி ஜென்ரல் டிஸ்கஷன் இருக்கும், அது முடிஞ்ச உடனே டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் எல்லாம் ஒரு மாதத்துக்கிட்ட ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்க ஸ்டடி பண்ண பிறகு அதை வந்து எல்லாத்தையுமே ஓட் பண்ணுவாங்க, அப்படின்னா டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓட் பண்ணுவாங்க. அவங்க ஓட் பண்ண பிறகு தான் அப்ரோப்ரியேஷன் பில்லே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, இத்தனை ஸ்டேஜை தாண்டி வரக்கூடிய இந்த அப்ரோப்ரியேஷன் பில்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிரும்னா ஏப்ரல் கடைசி வாரமாயிரும்.
இங்கே இந்த விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க. ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆயிரும் இல்லாட்டி மே மாதம் ஆயிரும் அப்ராப்ரியேஷன் பில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே இருக்கிற ட்விஸ்ட் என்ன, ஏப்ரல் ஒன்றாந்தேதிக்கெல்லாம் எனக்கு காசு வேணும். எப்படி இருந்தாலும் ஏப்ரல் ஒன்றாந்தேதிக்கெல்லாம் என்கிட்ட காசு இருக்கணும். ஆனால் அங்கே என்ன அது பில் பாஸ் ஆகவே ஏப்ரல் கடைசி வாரம் இல்லாட்டி மே மாதம் ஆயிடுது. அப்போ பில் பாஸ் ஆன பிறகு தான் பட்ஜெட்டை இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனால் ஏப்ரல் ஒன்றாந்தேதி காசு வேணும். அப்போ என்ன செய்வோம்? இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் இல்லாட்டி ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம்னா நம்ம சம்பளம் வந்து ஒரு 12,000 ரூபா இருக்குன்னா திடீர்னு ஒரு எனக்கு எமர்ஜென்சி செலவாக ஒரு 2,000 ரூபா தேவைப்படுது. ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆயிருக்கேன், எனக்கு 2,000 ரூபா தேவைப்படுதுன்னு நான் என்ன செய்வேன், அட்வான்ஸாக வந்து நான் ஓனர்கிட்ட காசு கேட்டு வாங்கிப்பேன், அதை வந்து என் சம்பளத்தில் பிடிச்சிக்க சொல்வேன். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஸோ அதுக்காக தான் ஓட்டான் அக்கௌண்ட் என்பது. இப்போ உங்களுக்கு புரியும் ஓட்டான் அக்கௌண்ட்னா என்னென்னு. ஸோ இந்த ஓட்டான் அக்கௌண்ட் என்னென்னா இந்த அப்ரோப்ரியேஷன் பில் வந்து கட்டாயமாக பாஸ் ஆகும், அப்போ தான் காசு எடுத்துப்போம். ஆனால் அதுக்கு முந்தியதாகவே ஒரு 2 மாதத்துக்காக நம்ம செலவுக்கு வந்து காசு எடுத்துப்போம். எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம எவ்வளோ செலவாகும்னு ஒரு கணக்கு போட்டிருப்போம். ஒரு 1,000 கோடி செலவாகும்னா அதில் 1/6 அப்படின்னா 1/6 ஒரு 12,000 கோடினா அதில் 1/6 ஒரு 2,000 கோடி கடன் அதுக்கு முன்னாடியே வாங்கிப்போம். அது வந்து பட்ஜெட்டில் பாஸ் ஆகும், எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க, ஓட் ஆன் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அந்த காசு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கெல்லாம் நம்ம பிஸ்னஸை ஆரம்பிச்சிடலாம், நம்ம பட்ஜெட்டை வந்து செயல்படுத்திடலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸாக வாங்குற காசை தான் நம்ம ஓட் ஆன் அக்கௌண்ட் சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ராப்ரேஷன் பில் லேட் ஆகுது, ஏப்ரல் கடைசி வாரம் இல்லாட்டி மே மாதம் ஆகுது, அதனால நம்ம முன்னாடி ஏப்ரல் என்ன தான் ஆனாலும் நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கெல்லாம் காசு இருந்தாலும் அது இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் நடக்கவே முடியாது. ஸோ அதனால் முன்னாடியே காசு வேணுன்றதுக்காக நம்ம ஓட்டான் அக்கௌண்ட்டை வந்து போட்டு முன்னாடியே கொஞ்சம் காசு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ அந்த ஓட்டான் அக்கௌண்ட் எப்போ பாஸ் பண்ணுவோன்னா ஜென்ரல் டிஸ்கஷன் பார்த்தீங்களா, பட்ஜெட்டில் ஜென்ரல் டிஸ்கஷன் நடக்கும்போதே நம்ம ஓட்டான் அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணிடுவோம். அப்பயே நம்ம ஒரு பகுதி காசு வந்து எடுத்துப்போம். இப்போ இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு திருப்பி திருப்பி இந்த அப்ராப்ரியேஷன் பில் இதெல்லாம் இஷ்யூ வர்றதுனால நம்ம கவர்மெண்ட் என்ன செஞ்சுன்னா பட்ஜெட்டை வந்து பிப்ரவரி கடைசி வாரத்தில் வேணாம் அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி தான் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி வேணாம் நம்ம இன்னும் 1 மாதம் முன்னாடியே சப்மிட் பண்ணிடுவோம்னு சொல்லி தான் அவங்க பிப்ரவரி 1ஆம் தேதிக்கெல்லாம் இந்த பட்ஜெட்டை முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஸோ எப்போ நம்ம பட்ஜெட்டை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பிப்ரவரி 1ஆம் தேதிக்கெல்லாம் சப்மிட் பண்ணுறோமோ, இப்போ என்ன நடக்குது இங்கே, பிப்ரவரி 1ஆம் தேதிக்கெல்லாம் சப்மிட் பண்ணோம்னா நம்மளோட அப்ராப்ரியேஷன் பில் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே நமக்கு பாஸ் ஆயிரும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஓட்டான் அக்கௌண்ட் வந்து நமக்கு தேவை இருக்காது. ஸோ நம்ம அட்வான்ஸாக காசு வாங்குறது வந்து தேவையில்லை, கரெக்ட் டைத்துக்கு பாஸ் ஆயிரும் பில் என்பது. அதனால தான் நம்ம பிப்ரவரி 1ஸ்ட்க்கு வந்து பட்ஜெட்டை முன்னிலைக்கு கொண்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு நம்ம பட்ஜெட்டை முன்னாடி கிட்ட வந்தோம் என்பது, இதுதான் மெயின் ரீசன். நெக்ஸ்ட் அப்ராப்ரியேஷன் பில்ல நம்ம எந்த ஒரு டேக்ஸ் மாற்றங்களும் ஒரு ஃபைனான்ஷியல் மாற்றங்களும் எதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் பட்ஜெட்டில் புதுசாக டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரோம்னா அதுக்காக தான் நம்மளோட ஃபைனான்சியல் பில் என்பது இருக்குது. இந்த ஃபைனான்ஸ் பில் என்னென்னா கவர்மெண்ட் வந்து புதுசாக ஏதாவது ஃபைனான்சஸ் ஏதாவது ப்ரொப்போஸ் பண்ணாலோ, அந்த அடுத்த வருஷத்துக்கு என்னென்ன ஃபைனான்சிங் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் எல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணாலும் அது எல்லாமே ஃபைனான்ஸ் பில்லில் பாஸ் பண்ணுவாங்க. அதே போல் டேக்ஸ் மாற்றங்கள் கொண்டு வந்தால் கூட கவர்மெண்ட் வந்து இந்த ஃபைனான்ஸ் பில்லு தான் தெரிவிப்பாங்க. புதுசாக இருக்கிற டேக்ஸை ரெடியூஸ் பண்ணாலும் இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணாலும் எல்லாமே வந்து இந்த ஃபைனான்ஸ் பில்லாக தெரிவிச்சிருப்பாங்க. ஃபைனான்ஸ் பில்னால் நமக்கு தெரியும் ஒரு மணி பில் மாதிரி தான் இது பாஸ் ஆகும். அதே போல் 75 நாளுக்குள்ளே இந்த பில் வந்து பாஸ் ஆகணும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபைனான்ஸ் பில்னால் புது டாக்ஸேஷன் ஃபைனான்ஸ் பாலிசிஸ் அதுக்காக தான் நம்ம பட்ஜெட்டில் ஃபைனான்ஸ் பில் என்பதும் ஆட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு விவரமாக புரிஞ்சிருக்கும் எதுக்கு நம்ம ஓட்டான் அக்கௌண்ட் எட்டு வந்தோம். அதே போல் ஓட்டான் அக்கௌண்ட்க்கும் நம்ம பட்ஜெட்டை வந்து முன்னாடி வர்றதுக்கும் காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ராப்ரியேஷன் பில் எதுக்கு லேட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் இந்த மாற்றங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ கிராண்ட்ஸ். கிராண்ட்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்லிமெண்ட்டில் கேட்டு வாங்கின காசு இல்லாமல் சில நேரம் வந்து பணப்பற்றாக்குறை வரலாம், அந்த நேரத்தில் அதுக்கான சேஞ்சஸ்க்காக தான் நம்ம இந்த கிராண்ட்ஸ் என்பதை புது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன கிராண்ட்ஸாக இருக்கும் என்ன விவரங்கள் என்பது நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்னா என்ன, அது வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் ஏதாவது ஒரு தனித்துவமான ஒரு சர்வீஸ்க்கு வந்து காசு பற்றாக்குறை இன்சஃபிஷியன்ட் காசு இருந்துச்சுன்னா அந்த நேரம் வந்து பார்லிமெண்ட்டில் இன்னொரு அப்ரோப்ரியேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணி அந்த ஃபைனான்ஷியல் இயரில் தனியாக எக்ஸ்ட்ராவாக கிராண்ட் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், அந்த வந்து ஹெல்த் செலவுன்னு பார்ப்போம், நம்ம இவ்வளோன்னு செலவு பண்ணி பிளான் பண்ணி வச்சுப்போம், இல்லை எக்ஸ்ட்ராவாக பத்தாமல் போச்சுன்னா அந்த நேரம் வந்து சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் மூலிமா நம்ம காசு எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்காக. அதே போல் அடிஷ்னல் கிராண்ட். அடிஷ்னல் கிராண்ட்னால் அந்த பட்ஜெட்டில் ஒரு சில கண்டம்ப்ளேட்டர்னால் அந்த பட்ஜெட்டில் சப்மிட் பண்ணாத ஒரு சர்வீஸ், புதுசாக ஒரு சர்வீஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா
அந்த சர்வீஸ்க்காக தேவையான செலவு வந்து எக்ஸ்ட்ராவாக செலவாகும். ஏன்னா மற்ற சர்வீஸ்க்கான காசெல்லாம் அவங்க அலோகேட் பண்ணிட்டாங்க, புது சர்வீஸ் கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு வந்து அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் அடிஷ்னல் கிராண்ட், அதுக்காக அடிஷ்னலாக காசு கொடுப்பாங்க, அதுதான் அடிஷ்னல் கிராண்ட். நெக்ஸ்ட் எக்ஸஸ் கிராண்ட். எக்ஸஸ் கிராண்ட்னா ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்போம், ஒரு 1000 கோடி செலவு பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம அதிகமாக செலவழிச்சு 1100 கோடி கிட்ட செலவாயிருச்சு. ஸோ அப்போ அந்த எக்ஸஸாக செலவான காசு வந்து எக்ஸஸ் கிராண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு செலவு பண்ணுவோம், அதை வந்து லோக்சபாவில் ஓட் பண்ணணும். ஆனால் அடுத்த ஃபைனான்ஷியல் இயர் அடுத்த வருஷம் வரும்போது நம்ம எதுக்கு அதிகமாக செலவாச்சுன்னா தெரிவிப்போம், அந்த நேரம் அதுக்கு ஓட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து இது முன்னாடி என்னென்னா அது வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கிட்ட, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அந்த கமிட்டி கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவழிப்போம். அதுக்கடுத்து அந்த செலவழிச்ச காசுக்கெல்லாம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவோம், அதுக்கடுத்து அவங்களும் அப்ரூவ் பண்ணிடுவாங்க, ஓட் பண்ணுவாங்க, அதெல்லாம் செகண்டரி. பட் ஆனால் நம்ம இருக்கிற செலவு கட்டி அதிகமான செலவாச்சுன்னா அதுக்காக தான் நம்ம எக்ஸஸ் கிராண்ட்னு எடுத்துப்போம். ஓட் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ திடீர் செலவுகள், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு செலவு வந்துச்சு, அந்த மாதிரி நேரத்தில் கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம செலவு பண்ணும்போது, அதே போல் அந்த சர்வீஸ் கேரக்டர் வந்து சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா அந்த டிமாண்டை வந்து இவ்வளோ செலவாகும் என்பதை நம்ம பட்ஜெட்டில் ஸ்டேட் பண்ண முடியாது, ஒரு சில பர்சனல் பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது நம்ம பட்ஜெட்டில். ஃபார் சின்ன எக்ஸாம்பிள்னா ரா இருக்குது நம்ம அத்தாரிட்டி, இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி, இவங்க என்னென்னா சீக்ரெட் சர்வீஸ் ஏதாவது பண்ணுறாங்க, சீக்ரெட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அதை பட்ஜெட்டில் பகிரங்கமாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிவிச்சுட்டு இருக்க முடியாது, ஆனால் அதுக்கான செலவு வந்து தேவை. ஸோ அந்த நேரம் தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் என்பது சீக்ரெட்டாக வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பிளாங்க் செக்னு கொடுத்து சொல்லலாம், லோக்சபா வந்து எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்குற பிளாங்க் செக் தான் இந்த ஓட் ஆஃப் கிரெடிட். கிரெடிட்னாலே நமக்கு தெரியும், நம்ம ஒரு மாசம்பளம் வாங்குறோம்னா திடீர் செலவுகளுக்காக தான் நம்ம கிரெடிட் கார்டே வச்சுருப்போம், அதான் இந்த கிரெடிட்டோட முக்கியத்துவமே. ஸோ ஒரு பிளாங்க் செக் மூலயமா நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து காசு கொடுக்குறோம். ஸோ இப்போ இவங்களுக்கு புரிஞ்சிச்சு. எக்ஸப்ஷனல் கிராண்ட்னா என்னன்னு பார்ப்போம். எக்ஸப்ஷனல் கிராண்ட்னா தவிர்க்க முடியாத செலவு, ஸ்பெஷல் பர்பஸ்க்காக நம்ம அந்த கரண்ட் ஃபைனான்ஷியல் இயரில் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கும், ஆனால் அதோட பாகமாக இருக்காது, ஆனால் ஒரு பட்ஜெட்டில் ஒரு பாகமாக இல்லாமல் தனியாக வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு சில விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணி ஆகணும், அந்த எக்ஸப்ஷனல் கிராண்ட்னு சொல்லுவோம். டோக்கன் கிராண்ட், டோக்கன் கிராண்ட்னா ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து இதில் புது சர்வீசஸ் இருக்குது, காசு என்னமோ இருக்குது ஆனால் புது சர்வீசஸ்க்கு வந்து நம்ம பண மாற்றம் பண்ணணும், அதனால ஒரு ரீஅப்ரோப்ரியேஷன் பண்ணுவோம். அப்படி பண்ணதுனால ஒரு டோக்கன் கிராண்ட் என்பது 1 ரூபா மாதிரி ஒரு சம் வந்து அவங்க பாஸ் பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க லோக்சபாவில். அப்படி பண்ணாங்கன்னா இருக்கிற ஃபண்ட்ஸையும் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த புது சர்வீஸ்க்கான செலவுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுவோம், அதான் அந்த டோக்கன் கிராண்ட். நெக்ஸ்ட் இப்போ பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம பட்ஜெட்டை வந்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுனா ஒரு 14-16 டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா, அப்படின்னா ஒரு ஆளாக 15 டாக்குமெண்ட்ஸ் ஞாபகம்ங்க, அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பட்ஜெட்டில் தெரிவிப்பாங்க என்பதை பார்ப்போம். அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது என்னென்னா நம்ம அரசாங்க சட்டமைப்பு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனில் கம்பல்சரியாக ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு சொல்லுவாங்க, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இந்த சட்டத்தில் ஆக்ட்லேருந்து ஒரு 4 இது வந்து கட்டாயமாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஆக்ட்ஸில். ஸோ இந்த 4 அப்படி டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து நம்ம நீதி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ண மெச்சர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். எதுக்கு இந்த ஸ்லைடு வந்து நான் ஸ்டார்டிங்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ப்ளேஸ் பண்ணால் இது என்னன்னே உங்களுக்கு தெரியாது, அதனால தான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஸோ இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ கம்பல்சரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்டிகல் 112 தெரிவிச்சிருப்பாங்க, டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட் வந்து ஆர்டிகல் 113 தெரிவிச்சிருப்பாங்க, அப்ராப்ரியேஷன் பில் வந்து ஆர்டிகல் 114 கிளாஸ் 3 தெரிவிச்சிருப்பாங்க, ஃபைனான்ஷியல் பில் வந்து ஆர்டிகல் 110 கிளாஸ் 7 உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் 4 டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு கிளியராக தெரியும், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அதே போல் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 இன்னொரு 4 டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா நம்ம வந்து ஒரு கடனாளி ஆகாமல் நம்ம வந்து ஃபிஸ்கல் அப்படின்னா வரவு செலவு எல்லாமே ஒரு லிமிட்ல மெயின்டைன் பண்ணோம், அதுதான் இந்த 4 டாக்குமெண்ட்ஸோட முக்கியமான வேலை. ஒரு ஃபிஸ்கல் பாலிசி, ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட், மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி, மிட் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து நீதி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னா ஃபைனான்ஷியல் பில் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபைல் 1, எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபைல் 2, அதே போல் ரிசீப்ட் பட்ஜெட் இருக்கும், பட்ஜெட் அட் கிளான்ஸ் இருக்கும், ஹைலைட்ஸ். இன்னொரு விஷயம், நீங்கள் பட்ஜெட் படிக்க போகிறீங்கன்னா ஃபுல் பட்ஜெட் உங்களால் படிக்க முடியாது, அந்த மாதிரி நேரத்தில் என்னென்னா இந்த பட்ஜெட் அட் கிளான்ஸ், ஹைலைட்ஸ் ஆஃப் த பட்ஜெட்னு 2 டாக்குமெண்ட்ஸ் வரும். அந்த 2 டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா 10-15 pages தான் இருக்கும், ஆனால் உங்கள் பட்ஜெட்டை வந்து விவரமாக ஒரு ஓவர்வியூ மாதிரி ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் படித்தா கூட உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போதும்.
ஸோ நீங்கள் பட்ஜெட் படிக்கும்போது முழு டாக்குமெண்ட்லாம் படிக்க வேணாம், ஜஸ்ட் இந்த பட்ஜெட் அட் கிளான்ஸ் இல்லாட்டி ஹைலைட்ஸ் ஆஃப் த பட்ஜெட்னு ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். அதே போல் இந்த வாட்டி பட்ஜெட் சப்மிட் பண்ண பிறகு நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை கூட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம கிளாஸ் சேனலில். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இன்டரிம் பட்ஜெட். நிறையா பேர் வந்து ஓட்டான் அக்கௌண்ட்டுக்கும் அதே போல் இன்டரிம் பட்ஜெட்டுக்கும் கொலாப்ஸ் பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ நான் ஓட்டான் அக்கௌண்ட் முதலே தெரிவிச்சிட்டேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். அது வந்து நம்ம செலவுக்கு அட்வான்ஸாக வாங்குறது தான் அந்த ஓட்டான் அக்கௌண்ட். பட் ஆனால் இங்கே இருக்கிற இன்டர்ஹிம் பட்ஜெட்டில் என்ன இருக்கும்னா, இது வந்து சாதாரண பட்ஜெட் மாதிரி தான், எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும், செலவு இருக்கும், வரவு இருக்கும், எல்லாமே நார்மல் பட்ஜெட் மாதிரி தான் இருக்கும், இது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு எலெக்ஷன் நடக்க போகிற வருஷம் 2019 தான் நம்ம இன்டர்ஹிம் பட்ஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், எதுக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடக்க போதுன்னா நம்ம வந்து முழு வருடத்துக்கான பட்ஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்த கவர்மெண்ட் தோற்று போயிட்டாலும் பிரச்சனை. அதே போல் எலெக்ஷன் நடக்குதுன்னா மேஜரான பெரிய மாற்றங்கள், பெரிய சட்டம் மாற்றங்கள் எல்லாம் பண்ணோம்னா எலெக்ஷனில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடாது. அதுக்காக தான் இன்டரிம் பட்ஜெட் வந்து எலெக்ஷன் வருடத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா எலெக்ஷன் முன்னாடி வர்றது தான் இன்டரிம் பட்ஜெட். அப்படின்னா சும்மா வந்து கொஞ்ச நாளுக்காக ஒரு பெரிய டேக்ஸ் மாற்றங்கள், இன்கம் டேக்ஸ் மாற்றங்கள், ஏதாவது பெரிய பெரிய மாற்றங்கள் பண்ணாமல் சின்ன சின்னதாக பண்ணி ஒரு மீடியமாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம இன்டரிம் பட்ஜெட் என்பதை நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இங்கே ஒரு டீட்டெயில் வந்து கிடச்சிருக்கும். இன்டரிம் பட்ஜெட்னா எலெக்ஷன் டைத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இன்டரிம் பட்ஜெட் என்பது. பட் இப்போ நம்ம ஒரு சில ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். ஃபேக்ட்ஸ்னால் என்னது, ஒரு சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ் நம்ம பட்ஜெட் பற்றி தெரிஞ்சுக்க போகணும். நம்ம சுதந்திரம் வந்த பிறகு நம்ம மொத பட்ஜெட் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நவம்பர் 26, 1947 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா ஆர்கே சண்முகம் செட்டி என்பவர் தான் சுதந்திரம் வந்த பிறகு நமக்கு பட்ஜெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். சரி, இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ மொத நம்ம இந்தியாவில் பட்ஜெட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து பிப்ரவரி 18, அதை வந்து நான் நோட் பண்ணலைங்க, பட் ஆனால் ஞாபகம் இருக்குது பிப்ரவரி 18, 1869 வந்து ஜேம்ஸ் வில்சன் என்ற பிரிட்டிஷர்ஸ், இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுனால, ஜேம்ஸ் வில்சன் என்பவர் தான் பட்ஜெட்டை வந்து மொத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதே போல் அதை பற்றி வந்து நம்ம ரெகுலராக பட்ஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் 1955 அப்புறம் தான் நம்ம பட்ஜெட்டை வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் ஹிந்திலையும் பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிகபட்சமான பட்ஜெட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா மொராஜி தேசாய் தான். அதிகபட்சமான பட்ஜெட்ஸ் வந்து 10 வாட்டிக்கு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அவர் தான் அதிகமான பட்ஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அதே போல் நம்ம பட்ஜெட் வந்து எந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சாதாரணமாக வந்து பிரிட்டிஷ் ஏரா ரூல் என்னென்னா சாயந்தரம் 5 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1999 வரைக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ ஆகிட்ருந்தோம். ஆனால் அதுக்கடுத்து என்டிஏ கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் என்ன செஞ்சுன்னா அதை காலையில் 11 AM மாற்றிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம பட்ஜெட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா காலையில் 11 AM இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதே போல் எதுக்கு சாயந்தரம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த நாள் வந்து முடிவடைஞ்சிடும். ஸோ அடுத்த நாள் வந்து புதுசாக தயார் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அந்த இன்கம் டேக்ஸ்லாம் எல்லாத்தையும் வச்சு அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் என்பதுக்காக தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 5 மணிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதையும் நம்ம மாற்றி 11 AM வச்சிட்டோம். அதே போல் நெக்ஸ்ட் பார்ப்போம், பட்ஜெட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம். நமக்கு தெரியும் 2017 நம்ம பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1 இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு, இதே போல் இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபிமேல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா இந்திரா காந்தி மேம். ஸோ இந்திரா காந்தி மேடம் வந்து ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஃபிமேல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ப்ரைம் மினிஸ்டராகவே இருக்கும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டரியும் கையில் எடுத்திருந்தாங்க. ஸோ ரெண்டு மினிஸ்டருமே ப்ரைம் மினிஸ்டராக இருக்கும்போதே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் உங்கள் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம்னா, ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அப்படின்னா வெறும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியை வச்சிருக்கிற உமன் லேடி யாருன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் என்பவங்கனா. ஸோ அதுதான் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும், ஏன்னா கேள்விகள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உமன் பிரைம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னா இந்திரா காந்தி தான். பட் ஒருவேளை தனியாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி மட்டும் எடுத்தது யாருன்னா லேடியாக நம்ம நிர்மலா சீதாராமன். ஹல்வா செரமனின்னா என்ன, நம்ம எப்பயுமே செய்வோம், நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லுவோம். இந்த ஹல்வா செரமனி கூட அந்த மாதிரி தான். சரி, அந்த மாதிரி நல்ல விஷயம் என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம். பட்ஜெட்டுக்கு 10 நாள் முன்னாடி நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் அல்வா கொடுப்பாங்களாம். சாதாரணமாக பட்ஜெட் வந்த பிறகு எத்தனையோ பேத்துக்கு அல்வா கொடுப்பாங்க, அது பக்கத்தில் வைக்க, அது ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் பட்ஜெட் கொடுக்குறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அல்வா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ். ஸோ அவங்க யாருக்கு அல்வா கொடுப்பாங்கன்னா மக்களுக்கெல்லாம் இல்லை, அவங்க கொடுக்குற அல்வா வந்து அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அல்வா கொடுப்பாங்க. எதுக்கு அல்வா கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு ட்ரெடிஷன், நம்ம நாட்டோட பாரம்பரியம்.
ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கணும்னா நம்ம ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி தான். சரி, இவங்க நல்ல விஷயம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டாக பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிண்டிங் செரமனி அப்படின்னா, அந்த பிரிண்ட் பண்ணுற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அல்வா செரமனி என்பது நடக்கும். அல்வா கொடுப்பாங்க, ஓகே. அதே போல் இந்த அல்வா சாப்பிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நார்த்தன் பிளாக்கில் பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருவாங்களாம். சரி, எதுக்கு இந்த மாதிரி அடைச்சி வச்சுருவாங்கன்னா, அவங்க ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எதுவுமே கான்டாக்ட் இல்லாமல் அவங்கள சீக்ரெட்டாக வச்சு அவங்கள வேலை செய்ய வைப்பாங்க. எதுக்குன்னா, இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். அதே போல் நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கார்ப்பரேட் பாலிசிஸ் எல்லாமே வந்து இதை வச்சு தான் நடக்கும். ஸோ அதே போல் நம்ம பார்ப்போம், பட்ஜெட் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாமே உயர்றது, அதோட பாலிசியை வச்சு சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால தான் பிஸ்னஸ் பாலிசிஸ் எல்லாம் மாறும், புது டேக்ஸ் ஃபார்ம்ஸ் மாறும் அப்படி என்பதுக்காக தான் இதை வந்து சீக்ரெட்டாக வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பிரிண்ட் பண்ண பிறகு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து எடுத்துகிட்டு வந்ததை லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ பட்ஜெட்னா என்ன, ஏது என்னன்னு எல்லாமே விவரமாக புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு வாட்டி இப்போ விவரமாக ரிவைஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ரிவைஸ்னால் எக்ஸாமுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து அதிகமாக கேள்விகள் வந்து மிஸ் பண்ண முடியும், நீங்களும் மிஸ்டேக் பண்ண முடியும் என்பதை நம்மளும் பார்த்துருவோம். இப்போ வந்து ஜஸ்ட் டாப்பிக்கை கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து எந்தெந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் எக்ஸாம் போகிறோம் என்பதை நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். யானுமா ஒரு செகண்ட் ரிவிஷன் பண்ணுவோம். இதை ரிமூவ் பண்ண தான் உங்களுக்கு கிளியராக ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ பட்ஜெட் பற்றி பார்க்குறோம். பட்ஜெட்லேருந்து பார்க்குறோன்னா வரவு செலவுகள் எல்லாம் இருக்கும். அதே போல் ஃபைனான்ஷியல் இயர் நான் எப்போ ஞாபகம், ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பட்ஜெட் என்ற வார்த்தை நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் எப்பயுமே மென்ஷன் பண்ணலாம். ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், ஆர்டிகல் 112 என்ற ஞாபகம். ஃபைனான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ எண்டாது, பட்ஜெட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து என்னென்னா, பட்ஜெட்டில் ரெண்டு பட்ஜெட் இருந்துச்சு, அது ரெண்டுமே வந்து ரயில்வே பட்ஜெட் பற்றி கேள்வி கேட்குறாங்கன்னா எந்த கமிட்டின்னு கேள்வி கேட்கலாம், அக்வர்த் கமிட்டி. அதே போல் ரயில்வே பட்ஜெட் 2016 வரதாக இருந்துச்சு, 2017க்கெல்லாம் அந்த வந்து ஜெனரல் பட்ஜெட்டோடு சேர்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் பற்றி கேட்குறாங்கன்னா, பட்ஜெட் எந்த நாள் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பிரசிடென்ட். அதே போல் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் எல்லாமே பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வராது. நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீட்டாக ஞாபகம், டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் ஓட் பண்ணும்போது ராஜ்யசபா பவர் இல்லை, அதையும் ஞாபகம். நெக்ஸ்ட் முக்கியமானது சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னா, மேட் ஆன் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா என்ன. ஸோ இதுங்க எல்லாமே டீட்டெயில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜஸ் பற்றி பார்க்கும்போது, ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜில் பார்க்கும்போது ரயில்வே பட்ஜெட் முன்னாடி வருமா ஜெனரல் பட்ஜெட் முன்னாடி வருமானு கேட்பாங்க. அதுக்கடுத்து இப்போ ரெண்டு பட்ஜெட்டுமே ஒன்று சேர்த்துனால நம்ம புது பட்ஜெட் எப்போ சப்மிட் பண்ணுறாங்க, பிப்ரவரி 1st என்பதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். டிஸ்கஷன் ஸ்டேஜில் வந்து ஓட்டிங் நடக்காது, கட் மோஷன் பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து கன்சர்ன் மினிஸ்ட்ரீஸில் அவங்க ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது என்னென்னா, ஒவ்வொருத்தர் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து சுத்தமாக பவர் இருக்குது இந்த டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸில் ஓட் பண்ணுறதுக்கு. நம்ம ஓட் பண்ணும்போது நான் சார்ஜட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் ஓட் பண்ணுவோம், சார்ஜட் எக்ஸ்பெண்டிச்சரை ஓட் பண்ண மாட்டோம் பட்ஜெட்டில். இதை தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு நிறையா எக்ஸாம்பிளாக வரும். கட் மோஷன் பற்றி கட்டாயமாக தெரியணும். பாலிசி கட் மோஷன்னா 1 ரூபா கட் பண்ணி விடுவாங்க, பாலிசிக்கு எதிர்மறையாக அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க எகெயின்ஸ்டாக போகிறாங்கன்னு காட்டுறதுக்கு. எக்கனாமிக் கட் மோஷனாக ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் கட் பண்ணுவாங்க. டோக்கன் கட் மோஷனாக 100 ரூபா கட் பண்ணுவாங்க. குவாலிட்டிஸ் கட் மோஷன் பற்றி குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, கட் மோஷன் பற்றி என்னென்னா, அதோட முக்கியமான என்னென்னா, பார்லிமெண்ட்ரி கான்ஃபிடென்ஸை கூட கொஷின் பண்ணுறது தான் இந்த கட் மோஷன். அதே போல் அந்த டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராஸை கிளியர் படிக்கும். கிலட்டின்னா தெரியும், லாஸ்ட் மினிட் ரஷ். நம்ம எக்ஸாமுக்கு எப்படி கடைசி நாளில் ஓடி ஓடி படிப்போம், அதே மாதிரி தான் கிலட்டினில் பெண்டிங்காக இருக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓடி ஓடி ஸ்பீக்கர் வந்து எல்லாத்தையும் ஓட்டிங் அனுப்பிடுவார். அதுதான் கிலட்டின். அப்ரோப்ரியேஷன் பில்லை என்ன செய்வாங்கன்னா, அந்த பில்லை பாஸ் பண்ணாட்டி 1 ரூபா கூட நம்ம கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுக்க முடியாது. ஆனால் இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ரோப்ரியேஷன் பில் லேட்டாக இருந்தால் தான் நம்ம முன்னாடியே கொஞ்சம் காசு எடுத்துக்கிறதுக்காக அட்வான்ஸாக கேட்குறது தான் ஓட்டான் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் பில் வந்து புது டேக்ஸ், புது ஃபைனான்ஷியல் பாலிசிஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபைனான்ஷியல் பில். அதுக்கடுத்து கிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் எதுக்குன்னா, பற்றாக்குறை. ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்கு காசு பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நம்ம சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அடிஷனல் கிராண்ட்னா, புதுசாக ஏதாவது சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா அடிஷனலாக நம்ம காசு எடுத்துப்போம். அதே போல் எக்ஸஸ் கிராண்ட்னா, இருக்கிற செலவு கட்டி அதிகமாக செலவு பண்ணும்போது எக்ஸஸ் கிராண்ட். ஓட் ஆஃப் கிரெடிட்னா, ஒரு பிளாங்க் செக் மாதிரி, ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியாது, அன்எக்ஸ்பெக்டடாக செலவு பண்ண வேண்டியிருக்கோம், பட்ஜெட்லேயும் அதை வந்து நம்ம தெரிவிக்க முடியாது. அந்த மாதிரி இதுக்காக லோக்சபா வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்காக ஒரு பிளாங்க் செக் கொடுக்கும், அதுதான் இந்த ஓட் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ஷனல் கிராண்ட்னா கூட, ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக செலவழிக்கிறது. டோக்கன் கிராண்ட்னா, இருக்கிற காசை இன்னொருத்தில் மாற்றுகிறதுக்காக. பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸில் இந்த 4 டாக்குமெண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த 4 டாக்குமெண்ட் மட்டும் மறந்துடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இன்டரிம் பட்ஜெட்னா பார்த்தாச்சு, எலெக்ஷன் காலத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர பட்ஜெட் தான் இன்டரிம் பட்ஜெட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல் பட்ஜெட்டாக முழு வருடத்துக்கு இல்லாமல்
அவங்க வந்து மேஜர் மாற்றங்கள் இல்லாமல் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபேக்ட்ஸை பார்த்தோம், அந்த ஃபேக்ட்ஸை பார்த்துக்கோங்க. அதே போல் அல்வா செரமனி எது கொடுக்கணும்னா அதெல்லாம் மக்களுக்கு அல்வா கொடுக்கல, அதெல்லாம் அப்புறம் கொடுத்துப்பாங்க. அல்வா செரமனியில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமாக அவங்க பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அல்வா சாப்பிட்ணுன்றதுக்காக அல்வா செரமனி நடத்துவாங்க. ஸோ இதுதான் நம்ம பட்ஜெட்டில் நடக்கிற எல்லா விஷயமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். டு கெட் அவே கிரியேட் பெட்டர் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் ஃபோர் லாங்குவேஜ் கிளாஸஸ் கிடைக்கும். ஸோ அதனால் கைண்ட்லி பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு விவரமான டாபிக்ஸ் வந்து வரிசையாக நீங்கள் கேள்வி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான சப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியராக நான் சப்மிட் கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன். நான் உங்கள் எஸ்பி ராஜன், உங்களுக்காக கிளாஸஸ் வந்து தமிழ் எடுத்துட்டுருக்கேன் நம்ப. அதே போல் நம்ம பட்ஜெட் எப்படி நாட்டுக்கு நடக்குறது பட்ஜெட் தேவையோ, நம்ம சேனல் நடக்கிறதுக்கும் பட்ஜெட் தேவை. ஆனால் எக்கனாமிக்கலாக இன்கம் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி வெற்றிகரமாக நடத்த முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் எங்கெங்கயோ ப்ரைவேட்டாக வந்து அமௌண்ட் நிறையா பே பண்ணிருப்பேன். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிவிட்டு க்ரௌட் ஃபண்டிங் தான் நம்ம சேனலை டெவலப் பண்ணோம், போவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணத்தோடு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களால் முடிஞ்ச வந்து நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக டெஸ்ட் இல்லாட்டி பேடிஎம் மூலியமாக வந்து நம்ம சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதனால் நம்ம சேனல் வந்து இன்னும் நிலை நின்று நிறையா மாற்றங்களோட நான் ஒருவனே வேலை செய்கிறது இல்லாமல் நிறையா பேர்த்த நம்ம சேர்த்துக்கிட்டு நிறையா டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், இன்னும் நிறையா மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கொண்டு வரலாம்னு நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சைனிங் ஆஃப் எஸ்பி ராஜன். பை, டேக் கேர்.